அறிவு கெட்டவளே, சாகரத்துக்கு முடிவெடுத்தா நீ தனியா இருக்கும்போதே சாக வேண்டியதானடி. வயித்துல எங்க குடும்ப வாரிசு வச்சுக்கிட்டு அதோடவே சேர்ந்து எரிஞ்சு போகணும்னு நினைக்கிற? உனக்கு அப்படி எரிஞ்சே சாகரம்னா குழந்தைய பெத்து கொடுத்துட்டு நீ என்னமோ பண்ணி தொலை. இருந்திருந்து இப்படி ஒரு பைத்தியக்காரி போய் கட்டிட்டு வந்து பாருடா, உன்னை சொல்லணும். அம்மா, சும்மா உழட்டு இருக்காத. நீ ஏன் அவளை பைத்தியம் பைத்தியன்ற? ஏதோ ஒரு டென்ஷன்ல அப்படி பண்ணியிருப்பா. இதை நீ பேசி பேசிய பெரிய விஷயம் ஆக்காத. அப்புறம் நடந்ததை ஊர் முழுக்க சொல்லிட்டு தெரியாத, சரியா? நான் என்ன சொல்ல போறேன், இவ ஆடின ஆட்டத்தை தான் அக்கம்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர் பார்த்தாங்களே, அது போதாது. சரி சரி, முறைக்காத. உன் பொன்னாட்டிய நான் எதுவும் பேசலப்பா. சித்ரா எவ்வளவு யோசித்தும் என்ன நடந்தது என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டிற்கு வந்து படுத்தது மட்டும்தான் ஞாபகம் வந்தது. அதற்கு பிறகு நடந்தவைகள் எதுவுமே அவள் மனதிலும் சரி மூளையிலும் சரி பதியவே இல்லை. அவள் அழுவதை கண்டு பொறுத்து கொள்ள முடியாத சிவா அந்த நேரத்தில் வேறு எந்த மருத்துவமனையும் திறந்திருக்காத காரணத்தால் அவளை அழைத்து கொண்டு அரசு மருத்துவமனைக்கு டாக்டர் தாமோதரனை சந்திக்க சென்றான். மிஸ்டர் சிவா, அவர்களுக்கு ஒண்ணுமே இல்லை. இது பொதுவா கர்ப்பமான பெண்களுக்கு வர ஹார்மோன் செஞ்சா இருக்கலாம். அதனால ஏற்படுற மன அழுத்தத்தால ஒருவேளை அவங்க இப்படி நடந்துகிட்டு இருக்கலாம். கொஞ்ச நேரம் வேற ஏதாவது இடத்துல இருந்தா அவங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். வேற ஊருக்கு அவங்கள கூட்டிட்டு போய் கொஞ்ச நாள் இருந்து பாருங்களேன். சிவாவுக்கும் அதுவே சரி என்று பட்டது. ஒருவேளை அவள் இங்கு இருந்தால் தனது தாய் இன்று நடந்த நிகழ்வை பற்றி கூறி கூறியே அவளின் மனதை புண்படுத்தி விடுவார் என்று நினைத்த சிவா சித்ராவை சிறிது காலம் அவளது அன்னையின் வீட்டில் விட்டு வரலாம் என்று முடிவு செய்தான். அத்தியாயம் 12. சிஸ்டர், நாட்டுக்கோழி குழம்பு சூப்பர், அதுவும் இட்லிக்கு அப்படியே அள்ளுது. பாஸ், என்னாச்சு? எதுக்காக இட்லியை குழம்புல ரொம்ப நேரமா குளிப்பாட்டு இருக்கீங்க? இவ்வளவு நல்ல சாப்பாட்டை சாப்பிடாம என்ன ஒரே சிந்தனையில் இருக்கீங்க? அந்த டாக்டர் தாமோதரோட வீட்டில் இருந்து எதுவும் கண்டுபிடிக்க முடியல. அவன் செத்து கிடந்த அந்த ரூம்லையும் நமக்கு உபயோகமாக எதுவும் கிடைக்கல. அந்த டாக்டர் இறந்த இடத்துல ஒரு சிம் கார்டு கிடைச்சதுன்னு சொன்னேன்ல, அது பக்கத்தில் அவரோட ஃபோனும் கீழே விழுந்து சிதறி கிடந்தது. ஒருவேளை அவர் கீழே விழும்போது கைப்பட்டு அந்த ஃபோன் விழுந்திருக்கலாம். அதுக்குள்ளே அவர் மறைச்சி வச்சிருந்த ஒரு சிம் கார்டாக கூட இருக்கலாம். அதுதான் கமலேஷ் கிட்ட சொல்லி அப்போவே வெரிஃபிகேஷன் பண்ண சொன்னேன். அதிலிருந்து டோட்டலாக 2-3 நம்பருக்கு தான் கால் போயிருக்கு. அதில் ஒன்று நாகரிகத்தோட நம்பர், இன்னொன்று யாருதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இவரோட பேசுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கான். 3வது அதர் டிஸ்ட்ரிக்ட் காமிக்குது. இந்த கால் பண்ணும்போதெல்லாம் மோஸ்ட்லி அந்த டாக்டர் ஹாஸ்பிட்டல் தான் இருந்திருக்கான். ஸோ அங்கே தான் ஏதோ விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரே ஒரு பாட்டிலையும் இன்ஜெக்ஷனையும் மட்டும்தான் அந்த கபோர்டில் வச்சுருப்பாரா? ஒருவேளை வேறு எங்கேயாவது அந்த மருந்தை மறைச்சி வச்சிருக்கலாம் இல்லையா? ஃபாரன்சிக்கு கொடுத்துருந்த அந்த பாட்டிலும் காணாமல் போனதா சொல்கிறாங்க. நான் அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். அதை பற்றி சர்ச் பண்ணி பார்த்தா அந்த காம்பினேஷனில் எந்த ஒரு மருந்தும் இல்லைன்னு காட்டுது. எதுக்கும் இருக்கட்டும்னு நம்ம கமலேஷ்க்கு அதை ஃபார்வர்ட் பண்ணி அவனுக்கு தெரிஞ்ச பார்மசிஸ்ட்கிட்ட இதை பற்றி விசாரிக்க சொல்லியிருக்கேன். அப்படி என்ன பாஸ், நம்ம காதல் மன்னன் கமல் எப்படியும் அதற்குண்டான ஆன்சரை கண்டுபிடிச்சிருவான். ஆமாம், ஹாஸ்பிட்டலில் அந்த இன்ஸ்பெக்டரை எதுக்கு தனியாக ஒதுக்கி கூட்டிகிட்டு போனீங்க? அப்புறம் நம்ம எதுக்காக டாக்டர் தாமதனோட கேஸில் இன்வால்வ் ஆகிறோம்? நம்ம வந்தது சித்ராவோட கொலை வழக்கை பற்றி விசாரிக்க தானே. நீங்கள் ஏன் பாஸ் ட்ராக் மாறுறீங்க? ட்ராக் எல்லாம் மாறலை. என்னோட கெஸ்ஸு சரினா, சித்ராவோட கொலையில் இந்த தாமதரோட பங்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். மறந்துட்டியா, அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி நாகலிங்கமும் அவரோட தான் இருந்திருக்கான். நாகலிங்கத்துக்கு அந்த இன்ஜெக்ஷனை போட்டு விட்டதே இந்த டாக்டர் தான். நீ கூட சொன்னியே, ரேகா இருந்தபோது சித்ரா ஒரு இன்ஜெக்ஷனை பற்றி சொன்னதா? ஒருவேளை இந்த இன்ஜெக்ஷனை போட்டு தான் சித்ராவை தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சு ஊர் முன்னாடி அவளை பைத்தியமாக காட்டியிருப்பாங்களோ? இதுக்கெல்லாம் விடை தெரியணும்னா முதல்ல அந்த மருந்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த டாக்டர் அதையெல்லாம் எங்கே மறைச்சி வச்சிருக்காருன்னு தெரியலையே. அவள் இறந்து கிடந்த ரூமில் ஒரு பேப்பர் இருந்ததுன்னு சொன்னல, அது எல்லாமே மருந்துகளோட காம்பினேஷன். பட் அதில் இருக்கிற ஒரு பகுதி தான் இப்போ புழக்கத்தில் இருக்குது, இன்னொரு பகுதி புது காம்பினேஷன் மாதிரி தெரியுது. அதை பற்றிய விரிவாக கமலை விசாரிக்க சொல்லியிருக்கேன். அண்ணா, இட்லியை அப்படியே வச்சுருக்கீங்களே, இன்னொரு இட்லி வைக்கவா? இல்லை தேவிமா, எனக்கு இதுவே போதும். நீ சாப்பிட்டியா? பையனுக்கு சாப்பிட கொடுத்தியா? சரி, ஒரு நிமிஷம் இருந்து வரேன். இன்னமும் அவனோட சம்பளம், நாங்கள் இங்கே எவ்வளோ நாள் இருப்போம்னு தெரியாது. அதனால் மாத கடைசியில் கொடுக்கறதுக்கு பதிலாக வார வாரம் கொடுத்துட்றேன், சரியா? இதெல்லாம் இப்போ வேண்டாங்கண்ணே. என் புருஷன் கண்ணில் மட்டும் இந்த காசு பட்டுச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான், கடலை கரைச்ச உப்பு மாதிரி போயிடும். அதனால் இது உங்ககிட்டயே இருக்கட்டும். நீங்கள் இந்த ஊர்லேருந்து கிளம்பும்போது நான் ஒட்டுக்கவே சம்பளத்தை வாங்கிக்கிறேன். முதலெல்லாம் என் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு புளிய மரத்தடியில் இருந்த கல்லறையில் தான் காசை ஒழிச்சு வைப்பேன். அந்த ஆள் பேய் பயத்தில் அங்கே போக மாட்டான், அதனால் என் காசு பத்திரமாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கோடங்கியை கூப்பிட்டு வந்து அந்த கல்லறையை தோண்டி எடுத்துட்டான். இனி நான் எங்கே போய் பத்திரப்படுத்துவேன்? எது, கல்லறியா? ஏன் சிஸ்டர், உங்களுக்கு காசு வைக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? வேற என்ன பண்ணுறதுன்னு, இந்த ஊர்க்காரங்க பேய்க்கு மட்டும்தான் பயப்படுறாங்க. இது மட்டுமா,
ஊருக்குள்ள பல இடம் இருக்கு. பேய் பயத்தால ஊராளுங்க ஒருத்தரும் அதுகிட்டயே போக மாட்டாங்க. ஊருக்குள்ள நுழையும் போது பார்த்துருப்பீங்களே, அந்த புளிய மரத்துக்கிட்ட யாருமே போக மாட்டாங்க. அதுபோல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அந்த பிணவரைக்கிட்டையும் யாருமே போக மாட்டாங்க. ஏதோ அங்கேயும் பேய் நடமாட்டம் இருக்கிறதா சொல்லுவாங்க. அப்புறம் அந்த மருந்து கடைக்கு பின்னாடி இருக்கிற காட்டுக்குள்ளையும் ஒருத்தரும் போக மாட்டாங்க. அந்த காட்டுக்குள்ளே இருந்து நைட்டு நேரம் ஏதேதோ வினோதமான சத்தம் வரதா கூட ஊரில் எல்லாரும் சொல்லுவாங்க. என்னென்ன இது, பெரிய அண்ணன் அப்படியே உறிஞ்சு போயிட்டாரு அப்படின்னா அவர் ஏதோ யோசிச்சிட்ருக்காருன்னு அர்த்தம். ஆமாம், என்ன உன் பையனை கண்ணிலே காட்ட மாட்டேங்கிற? ஒன்று முந்தானைக்குள்ளே இருக்கிறான், இல்லை தொட்டில தூங்கிட்டு இருக்கான். ரொம்ப தாமா உன் பையனை பொத்தி பொத்தி வளர்க்குற? என்ன பண்ணுறதுன்னு, இவன் மற்ற குழந்தைகள் மாதிரி 10 மாதத்தில் பிறந்திருந்தா பரவாயில்ல, குறை பிரசவத்தில் பிறந்தவன், எல்லாமே லேட்டாக தான் செய்கிறான். அதனாலேயே கைக்குள்ளே தான் வச்சுருக்கேன். பார்ப்போம், அந்த ஆண்டவன் அவனுக்கு ஒரு நல்ல வழி காட்ட மாட்டானா என்ன? ஐயோ தேவி சிஸ்டர், நான் சும்மா விளையாட்டு தான் சொன்னேன். மருமகனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ஊருக்கு போகும்போது அவனை கூட்டிகிட்டு போய் நல்ல ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவனை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் எனக்கு இப்போ செய்கிற உதவியே போதுங்கண்ணே. அப்போது டிவியில் சிறையிலிருந்து நாகலிங்கத்தை யாரோ கொலை செய்துவிட்டு தப்பி ஓடும்போது அந்த மர்ம நபர் போலீசாரால் சுட்டு கொல்லப்பட்டதாக முக்கிய செய்தி ஓடிக்கொண்டிருந்தது. சிவா சித்ராவை அவளது அன்னையின் வீட்டில் தங்க வைக்க முடிவு செய்த பிறகு அவளிடம் தான் அதிகமாக கெஞ்ச வேண்டி இருந்தது. என்னை நம்ப மாட்டீங்களா? நான் போக மாட்டேன் என்று அடம்பிடிக்க ஆரம்பித்து விட்டாள். அவள் இங்கு இருந்தால் தன் அம்மா ஏதாவது கூறி அவள் மனதை நோகும்படி செய்துவிடுவார். இது குழந்தைக்கும் நல்லதல்ல என்று கூறி கூறியே ஒரு வழியாக அவளை சம்மதிக்க வைத்திருந்தான். பிறகு சித்ராவின் பெற்றோர்களிடம் ஓரளவுக்கு உண்மையை கூறி அவளின் மன அமைதிக்காக அங்கு தங்க வைப்பதாக அவர்களிடம் அனுமதி பெற்றிருந்தான். மகள் மீது உயிரையே வைத்திருந்த பெற்றோர்கள் மகள் நெருப்பு வைத்துக் கொண்டாள் என்று கேட்ட பிறகு பதறிவிட்டார்கள். அவர்களை ஒரு வழியாக சமாளித்து டாக்டர் கூறியதை இவன் எடுத்து கூறி கர்ப்பகாலத்தில் இது போன்ற மன அழுத்தம் ஏற்படும் என்றும் இதற்கு மன அமைதி ஒன்றே தேவை, அதனால் சித்ரா சிறிது காலம் தங்களோடு இருக்கட்டும் என்று கூறியிருந்தான். அன்று சித்ரா தனது பெற்றோரை சந்தித்த அந்த கெஸ்ட் ஹவுஸில் சிறிது காலம் தங்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டு அவளை அங்கு விட்டு வந்தான் சிவா. அன்னை தந்தை பராமரிப்பில் இருந்தாலும் தனது கணவன் தன்னுடன் இல்லாத காரணத்தால் சித்ரா மிகவும் சோர்வாகவே காணப்பட்டாள். என்னதான் மணிக்கணக்கில் தொலைபேசியில் பேசினாலும் அவன் கைகோர்த்து தோல் மீது சாயும் தருணங்கள் அதை எண்ணி ஏங்க தொடங்கினாள். சிவாவும் வாரத்திற்கு இருமுறையாவது எப்படியாவது அவளை வந்து பார்த்துவிட்டுதான் செல்வான். என்னதான் சித்ராவின் பெற்றோர்கள் அவர்களது காதலை ஏற்றுக்கொண்டாலும் அவனுக்கு அங்கு தங்குவது ஒருவித சங்கடமான சூழ்நிலை தான் கொடுத்தது. அதனாலேயே அதை தவிர்த்தான். ஒரு வாரம் கழித்து சித்ராவின் ரெகுலர் செக்கப்புக்கான நாள் வந்தது. தனது தாயை உடன் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றிருந்தாள். அப்போது அந்த மருத்துவமனையில் ரேகாவை சந்தித்தாள். ஹரடி சித்ரா, ரெகுலர் செக்கப்புக்காக வந்தியா? நல்லா இருக்கியா? அம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சித்ராவின் தாயார் ஒரு தலையசைப்போடு நிறுத்தி கொண்டார். ஏனோ ரேகாவை அவருக்கு பிடிக்கவில்லை. ஒருவேளை தன் மகள் காதல் திருமணம் புரிந்து கொண்டதற்கு காரணகர்த்தாவே அவளாக இருப்பதாலோ என்னவோ. நீ என்ன ரேகா, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்க? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? கொஞ்ச நாளாவே தலைவலியாக இருந்துச்சு, அதான் என்னென்னு பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். எதுவும் பிரச்சனை இல்லை, நார்மல் தானா? நேராக நேரத்துக்கு சாப்பிட சொல்கிறாங்க, அவ்வளவுதான். காலையில் வேற நான் சாப்பிடாம வந்துட்டேன். சித்ரா வரியா? அந்த இளநீர் கடையில் ஒரு இளநீர் குடிக்கலாம். கண்களாலேயே வேண்டாம் என்று சொன்ன தனது தாயின் மறுப்பையும் புறக்கணித்து விட்டு ரேகாவிற்காக பாவம் பார்த்து அவளுடன் சென்றாள் சித்ரா. அதுதான் தவறாகிவிட்டது. இளநீர் கடையில் சித்ராவிற்கு வாங்கிய இளநீரில் யாருக்கும் தெரியாமல் ஒரு மருந்தை கலந்து விட்டாள் ரேகா. சிரித்த முகத்தோடு அந்த இளநீரை சித்ராவிற்கு அருந்து கொடுத்துவிட்டு அவள் குடித்து கொண்டிருப்பதை ஒருவித மர்ம புன்னகையுடன் பார்க்க தொடங்கினாள் ரேகா. அத்தியாயம் 13. மும்பை நகரின் முக்கிய சாலையில் அமைந்த MR என்ற பெயரில் பலகை பொருத்தப்பட்ட அந்த கண்ணாடி கட்டிடத்தில் கோட்ஷூட் மாட்டிய ஒருவன் அவனுக்கு முன்பிருந்த ஆட்களை தாறுமாறாக ஹிந்தியில் வறுத்தெடுத்துக் கொண்டிருந்தான். இங்கு நமது வசதிக்காக தமிழாக்கம் செய்து கொள்வோம். ஒரு ஆர்டரை ஒருத்தனுக்கு கொடுக்கிறோம்னா அவனோட பேக்ரவுண்ட் பற்றியெல்லாம் விசாரிக்க மாட்டீங்களாடா? அந்த நாகலிங்கம் போலீஸில் மாட்டிட்டான்னு சொன்ன உடனே எனக்கு இங்கே உதற ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அவனை யாரோ கொண்டுதான் சொல்கிறாங்க. அவனை கொல்ல வந்தவனையும் போலீஸ் என்கவுண்டர் பண்ணதா சொல்கிறாங்க. என்னதாண்டா நடக்குது இங்கே? இல்லை பாஸ், அந்த நாகலிங்கம் நாம் சொல்கிறபடி தான் நடந்துட்டு வந்தான். அந்த டாக்டர் தாமோதரனை கூட அவன் தான் கூட்டிட்டு வந்தான். அவர் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சீஃப் டாக்டரை ஒர்க் பண்ணுறாரு. நம்ம வேலைக்கு இது ஈஸியாக செட் ஆகும்னு அவன்கிட்ட இந்த கான்டாக்ட் கொடுத்தேன். ஆனால் அவங்க ரெண்டு பேருமே இப்படி இறந்து போவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் மேலே ஒருத்தன் இருக்கான். அவனோட ஆர்டர் படி தான் இவங்க நம்ம கூட டீலிங் வச்சுக்கிட்டாங்க பாஸ். அவனோட நம்பர் இருக்கா? இல்லை பாஸ், நாகலிங்கம் மூலமாக தான் அவன் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாரு. அது அவனோட பாஸ்னு சொல்லித்தான் அறிமுகப்படுத்தினான். இதுவரைக்கும் 2 டைம் பேசியிருக்காரு. மற்றபடி டீலிங்ஸ் எல்லாம் நாகலிங்கம் மூலமாக தான் நடந்துட்டு இருந்துச்சு. முட்டாள், முட்டாள்! அங்கே நம்ம மருந்து கோடிக்கணக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கு.
இதுவரைக்கும் நாம் எடுத்த சாம்பிள்ஸ் எவ்வளவுன்னு தெரியுமா? இன்னும் இந்த ஆராய்ச்சியை கண்டினியூ பண்ணணும். இதை பாதிலே விட்டோம்னா நமக்கு பணம் கொடுக்குற வெளிநாட்டுக்காரனுக்கு என்னடா பதில் சொல்கிறது? இதை பற்றி ஒரு வேளை வெளியே தெரிஞ்சது நம்ம சாமல் கூட நம்ம குடும்பத்துக்கு கிடைக்காம மொத்தமாக அழிஞ்சிடுவோண்டா. பாஸ், கேஸ் பற்றின ஃபைல் எல்லாம் நம்மக்கிட்ட பத்திரமா இருக்குது. ஒன்று செய், கற்பூரம் பற்ற வச்சு அதுக்கு காமிச்சிட்டு அந்த கற்பூரத்தை அதுக்குள்ளேயே போட்டுடு. லூசு ஃபைலே, வெறும் ஃபைல் வச்சு நம்ம என்ன பண்ணுறது? அந்த ஆளுங்க எல்லாம் வேறு ஏதாவது டாக்டர்கிட்ட போனாங்கன்னா நம்ம மாட்டணும். அவங்களுக்கு தொடர்ந்து அந்த மருந்துகளை கொடுத்து அந்த ஆராய்ச்சியர முடிவை அந்த வெளிநாட்டுக்காரங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அது தெரியுமா இல்லையா உனக்கு? முதல்ல அந்த நாகலிங்கத்தோட பாஸ் யாருன்னு கண்டுபிடிச்சி அவனுக்கு ஒரு ஃபோன் போடு. அந்த நேரத்தில் அவன் பிஏவின் ஃபோன் சரியாகி அடித்தது. பாஸ், அந்த நாகலிங்கத்தோட நம்பர்லேருந்து தான் கால் வருது. அவனோட பாஸை தான் இருக்கணும். ஃபோனை ஸ்பீக்கரில் போடு. ஹலோ சார், உங்கள் ஃபோனுக்காக தான் நான் காத்துட்ருந்தோம். மிஸ்டர் எம்ஆர், நீங்கள் நான் பேசுவதை கேட்டுட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களோட ஆராய்ச்சிக்கு எந்த பாதிப்பும் வராது, அதுக்கு நான் பொறுப்பு. இங்கே வேற ஒரு டாக்டரை செட் பண்ணிட்டேன். இங்கே கொஞ்சம் சிச்சுவேஷன் சரியில்லை, அதனால இனி மருந்து அனுப்புறதை மட்டும் கொஞ்சம் நாளைக்கு நிறுத்தி வைங்க. இங்கே இருக்கிற மருந்து வச்சு ஆராய்ச்சியை கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஒரு 1 மந்த்துக்குள்ளே எல்லாத்தையும் சரி கட்டிட்டு மறுபடியும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம். கண்டிப்பாக ஆராய்ச்சி பாதியில் நிற்காது, அதோட இது வெளியவும் தெரிய வராது. உன்னை எப்படி நம்புறது? இவ்வளவு நாள் எதை நம்பி இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு கொடுத்துருந்தீங்க சார்? வெளிநாட்டில் கண்டுபிடிக்கிற புது புது மருந்துகளை இங்கே இருக்கிற ஆளுங்க மேலே டெஸ்ட் பண்ணி அதோட ரிப்போர்ட்டை எடுத்து கொடுக்க தமிழ்நாட்டில் எந்த ஊரில் முன் வந்தாங்க? இந்த ஆராய்ச்சியால் இங்கே 3 பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனால் அவங்க சாவை இயற்கையாக நடந்ததாக மாற்றிருக்கேன். இந்த ப்ராஜெக்டில் ஆல்ரெடி பாதி வேலை நல்லபடியாக முடிஞ்சு கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே சந்தேகமாக இருந்தால் நீங்கள் வேணா வேறு பாட்டியை மாற்றிக்குங்க. இல்லை இல்லை, உங்கள் ஆள் போலீஸில் மாட்டுதான் கேள்விப்பட்டேன். அதான், அவனை நேத்தே ஆள் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே டாக்டரை யூஸ் பண்ண அந்த ஆதாரத்தையும் போலீஸ் கைக்கு கிடைக்காத மாதிரி செஞ்சிட்டேன். ஓகே ஓகே, நான் உங்களை நம்புகிறேன். ஆராய்ச்சி மட்டும் கரெக்டாக நடக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்டு அதோட ரிசல்ட்டு மறக்காமல் அப்டேட் பண்ணிவிடுங்க. நாங்கள் உங்களை இந்த நம்பர்லேயே கனெக்ட் பண்ணலாமா? நோ, நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த நம்பர்லேருந்து கூப்பிட்டேன். கூடிய சீக்கிரம் நானே புது நம்பரில் உங்களுக்கு கூப்பிட்றேன். இந்த நம்பரை நீ யூஸ் பண்ணாதீங்க. விக்ரமும் ஜெனாவும் அந்த அர்த்தராத்திரியில் அரசு மருத்துவமனைக்கு பின்புறம் இருந்த பிணவரைக்கு பதுங்கி பதுங்கி யாரும் பார்க்காதவாறு சென்று கொண்டிருந்தன. பாஸ், இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஒரு பச்சை குழந்தையை இப்படி அடித்து அர்த்த ராத்திரியில் மாச்சூருக்கு கூட்டிட்டு வரீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா பாஸ்? நீ தான் பே ப்ரோ வச்சுடா, அப்புறம் என்ன உனக்கு பயம்? எது பாஸ், அன்னைக்கு அந்த பேயை பார்த்ததுலேருந்து நைட்டில் பாத்ரூம் போக கூட நான் ரூமை விட்டு வெளியே வரதில்லை. இப்போது என்னை இங்கே கூட்டு வந்து நிறுத்திருக்கீங்க. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னோடய அப்பா அம்மாவுக்கு யார் பாஸ் பதில் சொல்வா? அதெல்லாம் அவங்க உன்னை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. உன்னை என் கூட ஊருக்கு அனுப்பும் போதே தயவு செஞ்சு கொஞ்சம் நாளைக்கு உன்னை வீட்டு பக்கம் கூட்டு வந்துடாதீங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க. அவர்கள் மார்ச்சுவரி கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்திருந்தார்கள். ஜெனாவின் கண்கள் பயத்தை பிரதிபலிக்க விக்ரமின் கண்கள் எதையோ தீவிரமாக தேடிக்கொண்டிருந்தது. டேய், சும்மா பயந்துட்டு நிற்காம ஏதாவது வித்தியாசமாக கிடைக்குதான்னு போய் பாருடா. ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட போதும், இந்த கேஸை சால்வ் பண்ணிடலாம். இங்கே வித்தியாசமாக வேற என்ன பாஸ் கிடைக்கும்? விதவிதமாக பிணங்களை தான் படுக்க வச்சுருக்காங்க. முதல்ல நம்ம வந்தது சித்ரா கேஸுக்காக. சரி, அதுதான் முடிக்கலை. செத்து போன அந்த ரேகா பொண்ணு விஷயம் என்னாச்சு? நீங்கள் சொன்னீங்கன்னு அவளோட ஃபோன் ஹிஸ்ட்ரியை கொண்டு வந்து கொடுத்தேன். இப்போ அதை பற்றி விசாரிக்காம எதுக்காக இந்த டாக்டரை பிடிச்சி தொங்குறீங்க? இந்த கொலைக்கும் அந்த கொலைக்கும் என்ன சம்மந்தம்? சம்மந்தம் தானே ஸ்ட்ராங்காக இருக்குது. டாக்டர்கிட்டேருந்து கிடைச்ச சிம் கார்டுக்கு இன்னொரு அன்ஆத்தரைஸ்ட் நம்பர்லேருந்து கால் வந்திருக்குன்னு சொன்னேன். அந்த நம்பருக்கு தான் ரேகா சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஃபோன் பண்ணி பேசியிருக்கா. இந்த சம்மந்தம் போதுமா? வாயை ரொம்ப நேரம் திறந்து வைக்காத, ஏதாவது ஆவி உள்ளே பூந்துற போது. வாயை மட்டும் வேலை பாடுறா. அப்போது பின்னவரைக்கு வெளியே ஏதோ பைக் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. அதிலிருந்து 2-3 ஆட்கள் மார்ச்சுவரியை நோக்கி நடந்து வருவது போல் சத்தம் கேட்டது. உடனே விக்ரமும் ஜெனாவும் மார்ச்சுவரியில் பிணங்களோடு பிணங்களாக ஸ்ட்ரக்சரின் மீது ஏறி படுத்து கொண்டனர். இளநீரில் மருந்து கலந்துள்ளது தெரியாமல் சித்ரா அதை முழுவதுமாக குடித்து விட்டாள். ரேகாவை மெயின் ரோட்டில் இறக்கியுள்ளதாக கூறி அவளையும் உடன் அழைத்து கொண்டு காரில் ஏறினர். சித்ராவும் அவளது அம்மாவும் அவர்கள் மூவரும் காரின் பின்புறம் அமர்ந்து கொள்ள டிரைவர் வண்டியை இயக்கிக் கொண்டிருந்தார். சிறிது நேரத்திலேயே சித்ராவின் அன்னைக்கு ஃபோன் வர அவர் அதில் மும்முரமாக பேசிக் கொண்டிருந்தார். டிரைவர் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டி கொண்டிருக்க சித்ராவின் கண்கள் சிறிது நேரத்திலேயே நிலைக்குத்தி நின்றது. அதை புரிந்து கொண்ட ரேகா சித்ராவின் காதருகே குனிந்து கட்டளைகளை இட ஆரம்பித்தாள். அவள் இறங்கும் இடம் வந்ததும் சிரித்து கொண்டே சித்ராவின் அம்மாவிடமும் சித்ராவிடமும் கூறிவிட்டு ரேகா இறங்கிக் கொண்டாள். வீட்டை அடைந்ததும் டிரைவர் கதவை திறந்துவிட சித்ரா இறங்கி நேராக சமையலறையை நோக்கி சென்றாள். அங்கு வைக்கப்பட்டிருந்த காய்கறி வெட்டும் கத்தியை ஒரு கையால் பிடித்து கொண்டு இன்னொரு கையை நீட்டி அதை வெட்டுவதற்காக கையை ஓங்கினாள். ஆனால்
அதை அவளின் பின்னே வந்து அவளது தாயார் கைகளை வெட்டவிடாமல் இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அவரை தள்ளிவிட்டு கொண்டு சத்தமாக சிரித்து கொண்டே மறுபடியும் தனது கைகளை அவள் ஓங்க அவளை வெட்டவிடாமல் அங்கிருந்த வேலையாட்கள் பிடித்து கொண்டன. சரியாக அந்த சமயம் அவளது தந்தையும் வந்துவிட்டார். சிறிது நேரத்தில் அங்கிருந்து அனைவரும் சேர்ந்து அவளது கைகளை பிடித்து ஒரு துணியால் கட்டி அவளை சமாளித்துக் கொண்டே ஒரு அறைக்கு கூட்டிச் சென்று விட்டனர். அவர்கள் இத்தனை செய்த போதும் சித்ரா வெறி பிடித்தவள் போல் சத்தமாக சிரித்துக் கொண்டேதான் இருந்ததால் ஒரு கட்டத்தில் மயங்கி அப்படியே கட்டிலில் சரிந்து விட்டாள். அவளது இந்த மாற்றத்தை கண்டு அவளின் பெற்றோர் பயந்துவிட்டனர். உடனே அவளின் தந்தை மருத்துவருக்கு அழைத்து விட்டார். மருத்துவர் வந்து பார்த்து அவளை நன்கு பரிசோதித்துவிட்டு அவளுக்கு உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு நல்ல மனநல மருத்துவரை சென்று பார்க்குமாறு அறிவுறுத்தி சென்றார். தமது ஆசை மகளின் இத்தகைய நிலையை எண்ணி வருந்திய அவளது பெற்றோர்கள் அடுத்த நாளே அவள் எவ்வளவோ மறுத்து கூறியும் அதனை கருத்தில் கொள்ளாமல் அந்த ஊரிலேயே பிரபலமான மனநல மருத்துவரிடம் அவளை அழைத்துச் சென்றனர். விஷயம் கேள்விப்பட்டு கோபமாக மருத்துவமனைக்கு வந்த சிவா சித்ராவின் பெற்றோர்களிடம் கத்த தொடங்கினான். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என் பொன்னாட்டிய பைத்தியம் நினச்சிட்டீங்களா? அவள் நார்மலாக தான் இருக்கா? நான் தான் சொன்னேன்ல, இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் வர ஹார்மோன் சேஞ்ச் தான். அது புரியாமல் அவளை இப்படி சைக்கட்ரிஸ்ட்டை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அவளை பைத்தியம் ஆக்கிடலாம்னு முடிவே பண்ணிட்டீங்களா? நான் சித்ராவை இப்போவே என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அத்தியாயம் 14. ஜனாவும் விக்ரமும் வெள்ளை போர்வைக்குள் தங்களை சுருட்டி கொண்டு காலியாக இருந்த ஸ்ட்ரக்சரில் படுத்து கொண்டன. உள்ளே வந்த பைக் ஆசாமிகள் மூவரும் தங்களுக்குள் பேசி கொண்டன. டேய் பாஸு, இங்கே ஒரு டெட் பாடி தான் வெளியே ஸ்ட்ரக்சரில் இருக்கும், அதை தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னார். இங்கே என்ன ரெண்டு இருக்கு? ஏதாவது புதுசாக வந்த கேஸாக இருக்கும். அதான் பாஸ் அடையாளம் சொல்லிட்டாரே, நல்ல குண்டா கொழு கொழுன்னு இருக்கும்னு. இதுவாக தான் இருக்கும். இதை தூக்கி பின்னாடி வழியாக வண்டிக்கு அனுப்பு. என்ன, நாம் இப்படி எப்பவும் டெட் பாடி தூக்கிட்டு போகிறோமே, இதோட சொந்தக்காரங்க வந்து கேட்டால் பிரச்சனையாகாதா? ஃபுல்லாக கவர் பண்ண ஒரு அனாத பிணத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க. இது ஆல்ரெடி உடம்பு சரியில்லாத கேஸுங்கிறதுனால முகத்தை திறக்கக்கூடாது. மீறி திறந்தா நோய் உங்களுக்கும் தொத்திக்கும்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. அதனால் யாரும் முகத்தை திறந்து பார்க்க மாட்டாங்க. அவர்கள் மார்ச்சுவரியில் கிழக்கு மூலையில் இருந்த ஒரு டேபிளை நகர்த்த அங்கு ஒரு சிறிய சுரங்க வழி தெரிந்தது. ஜனாவை தூக்கி கொண்டு போய் அதன் வழியை போட்டனர். அதில் சறுக்கி கொண்டே போய் ஆஸ்பத்திரிக்கு வெளியில் இருந்த சுவரை ஒட்டி வெளிவந்தான் ஜனா. அங்கு தயாராக காத்திருந்த இரண்டு பேர் ஜனாவின் உடலை அங்கிருந்த ஜீப்பில் ஏற்றினர். இந்த தாமோதரன் அன்னைக்கு சாகாமல் இருந்திருந்தா அடுத்த நாளே இந்த டெட்பாடியை தூக்கிட்டு போயிருக்கலாம். சரி கிளம்பலான்னு. டேய் நம்ம வந்தது இந்த பாடி எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, பாஸ் இன்னைக்கு இன்னொரு வேலையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. மறந்துட்டியா? ஆமாண்ணே, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க. நம்பர் 57 தானே? அதோ அங்கே கீழே இருக்கு. அந்த நம்பர் 57 என்ற ரேக்கை திறந்தபோது அது ஒரு டம்மி கதவாக தான் இருந்தது. அதன் உள்ளே ஒரு கம்ப்யூட்டர் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. வந்தவர்கள் அவசரமாக அந்த கம்ப்யூட்டரையும் கீபோர்ட் சிபியு என்று அனைத்தையும் அங்கிருந்த அட்டைப்பட்டியில் வைக்க தொடங்கினர். சிபியுவை கழற்றி எடுக்கும்போது அதை கை தவறி கீழே போட்டனர். அப்போது அதிலிருந்த ஹார்ட் டிஸ்க் சற்று தூரம் சென்று விழுந்தது. அதை அவர்கள் கவனிக்க தவறினார். ஆனால் விக்ரம் அதனை கவனித்து விட்டான். ஐயோ பாஸ், இதெல்லாம் எங்கேயாவது கண்கணமாக கொண்டு போய் எரிச்சிட சொன்னார். நான் இதை பாதி கசுக்கு வித்துலாம்னு நினச்சேன், இப்படி சிலுசிலாக போயிடுச்சேன். வந்தவர்கள் அந்த டேபிளை நகர்த்தி பழையபடி வைத்துவிட்டு மார்ச்சுவரிக்கு வெளியே கம்ப்யூட்டர் பொருட்களை தூக்கி கொண்டு சென்றனர். அவர்கள் சென்று விட்டனர் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு எழுந்த விக்ரம் கீழே விழுந்த அந்த ஹார்ட் டிஸ்கை எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டான். பிறகு பாதுகாப்புக்காக எப்போதும் ஜனாவிடம் இருக்கும் டிராக்கரின் உதவியுடன் அவன் இருக்கும் இடத்தை ட்ராக் செய்ய தொடங்கினான். ஜனாவை ஏற்றிக்கொண்ட ஜீப் ஒரு காட்டுப்பகுதியை நோக்கி செல்ல தொடங்கியது. ஒரு நிறுத்தத்தில் சுற்றி யாரும் கவனிக்கிறார்களா என்று பார்த்துவிட்டு அந்த காட்டினுள் இருந்த சிறிய வழியில் செல்ல தொடங்கியது. போர்வைக்குள் இருந்த ஜனா கஷ்டப்பட்டு படுத்திருந்தான். அந்த போர்வையில் இருந்து வரும் துர்நாற்றத்தால் குடலை பிரட்டி கொண்டு வாந்தி வருவது போல் இருந்தது. அவ்வப்போது குலுக்கிக் கொண்டே ஓடிக்கொண்டிருக்கும் ஜீப்பானது அவனுக்கு முதுகு வலியை அதிகப்படுத்தி கொண்டிருந்தது. விரைத்த கட்டை போல படுத்திருக்க வெகுவாக சிரமப்பட்டான். ஆமா, இந்த டெட்பாடிக்கு வழக்கம் போல நெருப்பு வச்சிடலாமா இல்லை டெஸ்ட் ஏதாவது பாக்கியிருக்கா? அங்கே போனதான் தெரியும். இந்த பாடி ஹாஸ்பிட்டல் இருக்கிறத பார்த்தா வேற ஏதோ டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பான் போல இருக்கு. அதனால என்ன சைட் எஃபெக்ட் வந்திருக்குன்னு ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வெளிநாட்டு காரணங்களுக்கு தயாரிக்கிற மருந்துகளை பரிசோதிக்க இவனுங்களை சோதனை எளியாக பயன்படுத்திக்கிறான். அதனால செத்து போறவனுங்களை நாம ஊருக்கு தெரியாமல் இங்கே கொண்டு வந்து எரிச்சிட்டு இருக்கோம். நல்ல பொழப்பு நம்மளுடையது. 4 காசு கிடைக்கும்னு இங்கே வந்து சேர்ந்தா இப்படி டெட் பாடியை கலெக்ட் பண்ணி வெட்டியா வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏண்டா சலிச்சிக்கிற, சம்பளம் வாங்கும்போது மட்டும் இனிக்குதோ? அது என்னமோ உண்மைதான்ப்பா. ஆமாம், நாளைக்கு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நாமினேஷன் நடக்குதாமே, எப்படியும் ஊருக்குள்ளே நிறைய பணம் புழங்கும், நாமளும் அந்த கூட்டத்தோடு சேர்ந்துக்கலாமா? எப்படியும் ஒரு மாதத்துக்கு எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண போகிறது இல்லைன்னு பாஸ் சொல்லிட்டாரு. இனி அங்கேயாவது போய் காசு சேர்த்துக்கலாம்.
அந்த பிரபலமான மனநல மருத்துவமனையின் வராண்டாவில் நின்று கொண்டு சிவா சித்ராவின் பெற்றோர்களிடம் சண்டையிட்டுக் கொண்டிருக்க அவனின் சத்தம் கேட்டு உள்ளிருந்து வந்தார் 50 வயது மதிக்கத்தக்க மனநல மருத்துவரான ஜானகி அம்மாள். சிவாவை அமைதிப்படுத்தி சித்ரா இங்கே இருக்க வேண்டிய அவசியத்தை எடுத்துக்கூறத் தொடங்கினார். மிஸ்டர் சிவா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். படிச்சவர் தானே நீங்க? மனநல மருத்துவரை பார்க்க வரவங்க எல்லாருமே பைத்தியம் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொன்ன மாதிரியே இது ஹார்மோன் சேஞ்சாக கூட இருந்தாலும் அதை அப்படியே விட்டுவிட முடியுமா? அவங்களை அமைதிப்படுத்தி நார்மலாக வச்சுக்கிட்டா தானே அவங்களுக்கும் நல்லது, பிறக்க போற உங்க குழந்தைக்கும் நல்லது. அது புரியாம இப்படி ஹாஸ்பிட்டலில் கத்திட்டு இருக்கீங்க. மன்னிச்சிருங்க டாக்டர், நான் இப்படி நடந்துக்கிட்டு தப்பு தான். சித்ரா ஃபோன் பண்ணி அழுகவும் எனக்கு கோபம் வந்துருச்சு. இட்ஸ் ஓகே, உங்க ஒய்ஃபுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை. மேபி இது உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட பாதிப்பாக கூட இருக்கலாம். அவங்க மனசில் இருக்கிற பிரச்சனையை நாங்கள் பேசி தான் சரி பண்ண முடியும். அதனால ஒரு 2-3 நாள் அவங்க இங்கே இருந்து சரியாகட்டும். அவங்களுக்கு உங்களோட இருக்கிறது தான் சந்தோஷம்னா கட்டாயம் நானே அவங்கள டிசார்ஜ் பண்ணதும் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்கிறேன், போதுமா? சிவா அன்று முழுவதும் சித்ராவுடனேயே இருந்துவிட்டு இரவு தான் தனது வீட்டிற்கு சென்றான். அங்கிருந்த அனைத்து செவிலியர்களும் சித்ராவிடம் சிவாவை பற்றி தான் பெருமையாக பேசிக் கொண்டிருந்தனர். அடுத்த நாள் சித்ராவை பார்க்க ரேகா வந்திருந்தாள். அவளது நலம் பற்றி விசாரித்துவிட்டு சென்றாள். ரேகாவை கண்ட ஒரு செவிலியர் அவளை பற்றி சித்ராவிடம் வந்து விசாரிக்க, என் வீட்டுக்காரரோட மாமா பொண்ணுதாங்க்கா, என்னோட ஃப்ரெண்டு தான். முதல்ல அவள் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுமா? ஏன் அப்படி சொல்றீங்க? அது ஒரு நச்சு பாம்புமா? அவள் மட்டும் இல்லை, அவள் அண்ணன் இருக்கான் பாரு, அவளுக்கு மேலே விஷம். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருந்தாம்மா, பேர் மாயா. எப்போவுமே பணக்காரங்க போல உட உடுத்திப்பா, கொஞ்சம் ஆடம்பிரியை. ஆனால் அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவள் ஒர்க் பண்ண அதே இடத்துல தான் இந்த சித்ராவும் வேலைக்கு வந்து சேர்ந்தா. மாயாவை ஒரு பணக்காரனு நினச்சி தன்னோட அண்ணனை பற்றி ஆஹா ஓஹோன்னு பெருமையாக சொல்லி சொல்லியே ரெண்டு பேத்துக்கும் லிங்க் பண்ணிவிட்டா. ஒரு கட்டத்தில் இவளோட உண்மையான குடும்ப சூழ்நிலை தெரிய வர அந்த சித்ராவோட அண்ணன் நாகலிங்கம் இவளை யூஸ் பண்ணிக்கிட்டு கழட்டி விட்டுட்டான். அதுக்கப்புறம் அந்த சித்ராவும் வேற வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா. இந்த நாகலிங்கமும் சரியா பேசுறது இல்லைன்னு இவன் நேரடியா அவங்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சா. என்ன ஆச்சுன்னு தெரியுமா? திடீர்னு ஒரு நாள் நடு வீட்டுக்கு அவங்க அப்பா அம்மா கண்ணு முன்னாடியே தனக்கு தானே நெருப்பு வச்சுக்கிட்டா. அவங்க அப்பா அம்மா எப்படியும் நெருப்பை அணைச்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஆனா அவளுக்கு நினைவு வந்ததும் கேட்டா நான் நெருப்பு வச்சுக்கவே இல்லைன்னு சொல்றா. கடைசியா அந்த நாகலிங்கத்தை தான் காஃபி ஷாப்புக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்கா. கடைசியா அவனோட ஒரு கப் காஃபி சேர்ந்து குடிச்சுதான் ஞாபகம் இருக்கிறதா சொன்னா. அதுதான் அவ பேசின கடைசி வார்த்தை. அந்த பாவி காஃபில என்ன கலந்தானோ இவ இப்படி பண்ணிக்கிட்டா. அதனால தான் சொல்றேன், அதுங்க எல்லாம் ஒரு விஷயம், நீ எதுக்கும் பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. அப்போதுதான் சித்ரா சிந்திக்க தொடங்கினாள். ஒவ்வொரு முறையும் தான் இவ்வாறு நடந்து கொள்வதற்கு முன் ரேகாவுடன் தான் இருந்திருக்கிறாள். அப்படி என்றால் இது அவளின் வேலையாகத்தான் இருக்குமோ என்று சரியாக சந்தேகிக்க தொடங்கினாள். அடுத்த நாள் சித்ராவை டிச்சார்ஜ் செய்து சிவா தனது வீட்டிற்கு அழைத்து கொண்டு சென்று விட்டான். சித்ரா ரேகாவிடம் எச்சரிக்கையாக சற்று எட்டியிருந்தே பழக தொடங்கினாள். அவளோடு பேசுவதையே முற்றிலுமாக தவிர்த்து வந்தாள். 15 விக்ரம் ஜெனாவை ட்ராக் செய்து அந்த வழியாக தனது வண்டியில் வந்து கொண்டிருந்தான். ஜெனாவை தூக்கி கொண்டு சென்றவர்கள் அந்த காட்டின் உள்ளே சென்று கொண்டே இருந்தன. அப்போது அவர்களுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அண்ணா, அந்த வார்பாய் குமார் தான் கூப்பிடுறான். சரி, ஸ்பீக்கர்ல போடு. யோ, எங்கேயா போனீங்க? உங்களுக்காக எவ்வளவு நேரமா அந்த பணத்தை வெளியே வச்சிட்டு இருக்குது? எது பணத்தை வச்சிட்டு நிக்கிறியா? மார்ச் வரைக்குள்ள இருந்த பணத்தை நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டோமே. என்னையா சொல்றீங்க? நீங்க கொண்டு போக வேண்டிய டெட் பாடியை மார்ச் வரைக்கு வெளியே தார்பாய் போட்டு யாருக்கும் தெரியாம மூடி வச்சிருக்கேன். டீ குடிக்க போயிட்டு வர்றதுக்குள்ள வேற ஒரு பணத்தை தூக்கிட்டு போயிட்டீங்களா? அதே கேட்டதும் சட்டென்று வண்டி நின்று விட்டது. என்னடா இவன் எப்படி சொல்றான்? சரி வை, நான் இப்ப திரும்ப கூப்பிடுறேன். டேய், அவனுங்க வேற எந்த பணத்துல கொடுத்து விட்டானுங்க? முதல்ல அவனுங்களுக்கு போனை போடு. எப்படியும் நம்ம பின்னாடி தானே வந்துட்டு இருப்பானுங்க. வண்டியிலிருந்து இறங்கு, பேசிட்டு அப்புறமா வண்டியை நம்ம எடுத்துக்கிடுவோம். மார்ச் வரையில் இருந்து ஜனாவின் உடலை வெளியே தூக்கி போட்ட இருவரில் ஒருவனுக்கு போனில் அழைத்தார்கள். அவர்களிடம் இந்த பிணம் மாறிய செய்தியை கூற அவர்கள் அந்த பிணத்தை திரும்ப ஊருக்குள் கொண்டு செல்லும் போது யாராவது பார்த்தால் பிரச்சனையாகிவிடும். அதோடு அந்த பிணத்தை ஹாஸ்பிட்டலில் உள்ளே எடுத்து செல்வது சிரமம். அதனால் அந்த பிணத்தை அங்கேயே வைத்துவிட்டு திரும்பி வருமாறு கூறினர். இந்த முறை சரியாக அனுப்பிப்பதாக கூறி போனை வைத்துவிட்டனர். இவர்கள் கீழே இறங்கி போனில் பேசி முடிப்பதற்குள் ஜெனா தனது போனில் இருந்து விக்ரமுக்கு அழைப்பு விடுவித்தான். பாஸ், எங்க பாஸ் இருக்கீங்க? என்னை உசுரோட வச்சு எரிச்சிருவானுங்க போல இருக்கு. வந்துட்டுதாடா இருக்கேன், வெயிட் பண்ணு, கூடிய சீக்கிரம் பக்கத்தில் வந்துடுவேன். பாஸ், அவனுங்க தேடி வந்த டெட் பாடி நான் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. என்னை இங்கேயே காட்டில் ஓரமாக போட்டு போய் திரும்ப அந்த டெட் பாடி எடுக்க போறதா பேசிக்கிறானுங்க. காடு வேற நல்லா இருட்டா கரு கும்முன்னு இருக்கு. ஏதாவது புலிசிங்க வந்து என்னை அழிச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டு போகுது. சீக்கிரம் வாங்க பாஸ். சேச்சே, அதுங்களுக்கு எல்லாம் டேஸ்ட் இல்லையா என்ன? உன்னை போய் சாப்பிடுமா,
நொய்ய நொய்யுங்காம போனை வைடா, அப்போதான் வர முடியும். எது பாஸ்? அடப்பாவி, வச்சிட்டானே. அவர்கள் ஜெனாவின் உடலை கீழே இறக்கி ஒரு ஓரமாக வைத்துவிட்டு வண்டியை திருப்பிக் கொண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நோக்கிச் சென்றனர். வண்டி தன்னை விட்டு அதிக தூரம் தள்ளிச் சென்றதை உணர்ந்த பிறகுதான் ஜெனா அந்த போர்வைக்குள் இருந்து வெளியில் வந்தான். ஆழ்ந்து மூச்சை இழுத்துவிட்டவன் தன்னை சுற்றி இருள் மட்டுமே சூழ்ந்திருப்பதைக் கண்டான். போனில் உள்ள டார்ச் லைட்டை ஆன் செய்தால் அதன் மூலம் ஈர்க்கப்பட்டு ஏதாவது உயிரினம் தம்மை நோக்கி வரும் ஆபத்து இருப்பதால் அந்த யோசனையை கைவிட்டான். ஒரு மரத்துக்கு பின்னே நின்று கொண்டு இருட்டுக்கு தன் கண்களை பழக்கத் தொடங்கினான். ஏதோ வித்தியாசமான சத்தங்கள் காட்டின் உள்ளே இருந்து வருவதை உணர்ந்து காதை தீர்க்கூட்டி அதை உன்னிப்பாக கேட்கத் தொடங்கினான். அந்த சத்தமானது தனக்கு சற்று தள்ளி உள்ள இடத்தில் இருந்து கேட்பது போல் தோன்ற அதை நோக்கி செல்ல காலை எடுத்து வைத்த போது அவன் முதுகில் ஒரு கரம் பதிந்தது. அதிர்ந்து அவன் திரும்பி பார்த்தபோது அங்கே விக்ரம் நின்று கொண்டு தனது விரலை வாய் மீது வைத்து பேசாதே என்று கூறி அவனை இழுத்து கொண்டு ஒரு மரத்துக்கு பின்பு சென்று மறைந்து கொண்டான். விக்ரம் டிராக்கரின் உதவியுடன் ஜெனாவை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். அவர்கள் சென்ற பாதையானது காட்டினை காட்ட இனி நடந்து சென்று தேடுவதுதான் நல்லதே என்று நினைத்து காட்டிற்கு வெளியே வண்டியை மறைவாக நிறுத்திவிட்டு காட்டினுள் நுழைந்தான். சிறிது தூரம் மொபைல் வெளிச்சத்தின் உதவியுடன் மெல்ல அவன் பாதையில் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த பாதை இரண்டாக பிரிந்தது. எந்த திசையில் செல்வது என்று குழப்பத்தோடு நின்று கொண்டிருக்கும் போதுதான் ஜெனாவிடமிருந்து அழைப்பு வந்தது. அவனுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது தூரத்தில் ஒரு வெளிச்சப்புள்ளி தெரிய ஜெனாவை தூக்கிச் சென்று ஜீப் தான் திரும்பி வருகிறது என்பதை புரிந்து கொண்டு போனை அணைத்துவிட்டு மரத்திற்கு பின்னே ஒளிந்து கொண்டான். அந்த ஜீப் காட்டினை விட்டு வெளியேறியதும் ஜெனா இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான். அவர்கள் மறைந்து கொண்ட அடுத்த 2 நிமிடங்களில் ஒரு பைக்கும் காரும் அவர்கள் இருந்த இடத்தை தாண்டி கொண்டு காட்டினுள் சென்றது. அது சென்ற திசையை நோக்கி இவர்களும் மெல்ல பயணிக்க தொடங்கினர். சற்று தூரத்திலேயே அந்த அடர்ந்த காட்டுக்கு நடுவே சமதளமாக நிலப்பரப்பை கண்டனர். அது காடுகளை அழித்து மனிதர்களால் உருவாக்கப்பட்டது என்று தெளிவாக தெரிந்தது. அதன் நடுவில் இருக்கும் கட்டிடத்தை சுற்றிலும் ஆட்கள் பாதுகாப்பில் இருப்பதை உணர்ந்து மெதுவாக மரங்களின் வழியே மறைந்து மறைந்து அதன் பின்பக்கத்தை சென்று அடைந்தன. அங்கிருந்த ஜன்னலின் வழியே அவர்கள் எட்டி பார்த்தபோது வெள்ளைக்கோட் மாட்டிய பலர் நவீன மருத்துவ உபகரணங்களுடன் அவர்களுக்கு அருகே படுத்திருந்த மனிதர்களுக்கு ஏதேதோ இன்ஜெக்ஷனை செலுத்தியும் அவர்களது நிலைமையினை மானிட்டரில் கண்காணித்துக் கொண்டும் குறிப்பு எழுதி கொண்டிருந்தனர். படுத்திருந்த மனிதர்களை பார்க்கும்போது அவர்கள் உள்ளூர்வாசிகள் போலதான் தெரிந்தன. ஆனால் அவர்கள் சுயநினைவு இல்லாத நிலையில் வெகு நாட்களாக படுத்திருப்பது போல் தெரிந்தது. ஜெனா ஜீப்பில் தன்னை தூக்கி வந்தவர்கள் பேசிக் கொண்டதை பற்றியும் தனது யூகத்தை பற்றியும் விக்ரமிடம் விரிவாக எடுத்துரைத்தான். விக்ரம் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்தான். என்ன பாஸ், இந்த கேஸ் இருக்க இருக்க வேற வேற ரூட்ல போகுது. ஆல்ரெடி எதுக்காக வந்தோமோ அதே கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 கொலை வேற நடந்திருக்கு. அதை பற்றியும் இன்னும் எந்த குழுவும் கிடைக்கல. இப்போ இந்த ஆராய்ச்சி கூடும். எப்போதான் பாஸ் இந்த கேஸ் முடியும்? இல்லை ஜனா, இந்த கேஸ் முடிவுக்கு வந்துடுச்சு. நம்ம குற்றவாளி நெருங்கிட்டோம். சித்ராவிற்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ரேகாவே கடைக்கணக்கு வழக்குகளை பார்க்க ஆரம்பித்தாள். சித்ரா தானே பார்ப்பதாக கூறினாலும் சிவா அவளை இப்போதைக்கு ஓய்வெடுப்பதுதான் உன்னுடைய வேலை என்று கூறிவிட்டான். அதனால் ரேகா அடிக்கடி சித்ராவின் வீட்டிற்கு வரத் தொடங்கினாள். சித்ராவின் ஒதுக்கம் ரேகாவிற்கு சந்தேகத்தை கிளப்பியது. ரேகாவிடம் இருக்கும்போது அவள் தண்ணீர் அருந்துவதை கூட தவிர்த்தாள். தனது கணவரிடம் இவர்களை பற்றிய உண்மைகளை கூறிவிடலாம் என நினைத்தாலும் தனது மாமியார் இதனை அறிந்து தன்னிடம் ஏதாவது பிரச்சனை செய்ய ஆரம்பித்து விட்டால் என்ன செய்வதே என்று பொறுமை காத்தாள். இப்போதுதான் அவர் நல்ல முறையில் நடந்து கொள்ள தொடங்கியிருக்கிறார். அதை கெடுத்துக்கொள்ள அவள் விரும்பவில்லை. இந்நிலையில் மெய்காரன்பட்டியில் சித்ரா பௌர்ணமி திருவிழாவிற்காக கம்பம் நடப்பட்டது. ரேகா சித்ராவை கோவிலுக்கு சென்று வரலாம் என்று அழைக்க சித்ரா தனக்கு சோர்வாக இருப்பதாகவும் சற்று நேரம் கழித்து அவருடன் தான் சென்று வருவதாகவும் கூறி மறுத்துவிட்டாள். ரேகா அதற்கு மேல் அவளை வற்புறுத்தாமல் தான் சென்று வருவதாக கூறி கோவிலுக்கு கிளம்பிவிட்டாள். மதியம் வீட்டுக்கு வந்த சிவாவிடம் கோவிலுக்கு சென்று வரலாம் என்று அவள் கூற அவனும் அவளை கோவிலில் இறக்கிவிட்டு ஒரு சிறு வேலை இருப்பதால் அதை முடித்துவிட்டு வந்து திரும்ப அவளை கோவிலில் இருந்து கூட்டிக் கொண்டு செல்வதாக கூறினான். சிவா அவளை கோவில் வாசலில் இறக்கிவிட்டு செல்ல அவள் நடந்து மெதுவாக கோவிலுள் சென்றாள். சாமி தரிசனம் செய்துவிட்டு பிரகாரத்தில் அவள் உட்கார்ந்திருக்க அந்த ஊரை சேர்ந்த ஒருவர் சுவாமி பிரசாதம் என்று கூறி சர்க்கரை பொங்கலை அவளுக்கு கொடுத்தார். அவளும் அதை பக்தியுடன் கண்ணில் ஒற்றிக்கொண்டு சாப்பிட்டு முடித்தாள். பிரசாதம் கொடுத்தவள் அடுத்து நேராக ரேகாவிடம்தான் சென்று நின்றாள். அவள் கொடுத்த 500 ரூபாயை வாங்கி மடியில் வைத்து கொண்டு சிரித்து கொண்டே அங்கிருந்து சென்று விட்டாள். ஆம், அவள் கொடுத்த பிரசாதத்தில் மருந்தை கலந்திருந்தாள் ரேகா. சித்ரா தன் சுயநினைவை இழக்கும் வரை காத்திருந்தவள் அவள் கண்கள் நிலைக்குத்தி நின்ற பிறகு அவள் அருகினில் வந்து தமது கட்டளைகளை சொல்லிவிட்டு யாரும் பார்க்கும் முன்பே அருகில் எரிந்து கொண்டிருந்த தீபத்தின் அருகில் சித்ராவின் சேலை முந்தானியை நகர்த்தி வைத்துவிட்டு அங்கிருந்து சென்று ஒரு இடத்தில் மறைவாக நின்று கொண்டாள். தீபத்தில் அவளது முந்தானை பட்டு பற்றி கொண்டு எரிய ஆரம்பித்தது. சுயநினைவை இழந்திருந்த சித்ரா முந்தானியில் தீப்பற்றி எரிய அப்படியே எழுந்து நடக்க தொடங்கினாள்.
அங்கு சுற்றி இருந்தவர்கள் தான் இவளது முன்னணியில் தீப்பற்றி கொண்டதை பார்த்து அவசரமாக வந்து தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். ஆனால் அது கூட நினைவில்லாது அவள் பாட்டிற்கு நடக்க ஆரம்பித்தாள். ஏற்கனவே ஊருக்குள் இவளை பற்றி ஒரு மாதிரி பேச்சு இருந்தது. இப்போது ஊரார் முன்பு இவள் இப்படி நடந்து கொண்டதை பார்த்து அனைவரும் அதை உண்மைதான் என்று சொல்ல தொடங்கிவிட்டன. அப்படியே தன் போக்கில் நடந்து கொண்டிருந்தவள் ஒரு கட்டத்தில் மயங்கி வீதியில் சரிந்தாள். அக்கம்பக்கம் இருந்தவர்தான் அவளது கணவருக்கு போன் அடித்து வரவழைத்தனர். சரியாக அவனும் அந்நேரம் கோயிலில் இறங்கிக் கொண்டிருந்தான். இவ்வாறு செய்தி கேள்விப்பட்டதும் அவசரமாக வண்டியில் வந்து இறங்கினான். வண்டியை பக்கத்தில் இருந்தவர்களிடம் பார்த்து கொள்ளுமாறு கூறிவிட்டு ஒரு ஆட்டோவை பிடித்து அவளை தூக்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்றான். இப்போது சிவாவிற்குமே சந்தேகம் ஏற்பட்டது. இவளுக்கு ஒருவேளை மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டதோ என்று. அதை வெளிப்படையாகவே ஊராரின் முன்பு புலம்பவும் செய்தான். சிறிது நேரம் கழித்து சித்ராவிற்கு சுயநினைவு வந்த பிறகு அவளிடம் இதை பற்றி கேட்க அவளுக்கு நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லை. கடைசியாக அந்த பிரசாதம் சாப்பிட்டது வரைதான் அவளது ஞாபகத்தில் இருந்தது. ஏன் இவ்வாறு தன்னை சுற்றி நடக்கின்றது என்று அவளுக்குமே புரியவில்லை. சிவாதான் அவளை ஆறுதல் படுத்தி சிறிது நேரம் ஓய்வெடுக்குமாறு கூறிவிட்டு வேலை இருப்பதாக கூறி வெளியே சென்று விட்டான். சாந்தி இந்த பைத்தியக்காரிடமிருந்து தமது குல வாரிசை காப்பாற்றுமாறு வெளிப்படையாகவே புலம்பத் தொடங்கிவிட்டார். சித்ராவிற்கு தன்னை சுற்றி ஏதோ மாயவலை பின்னப்பட்டது போலவே தோன்றியது. இன்று நடந்த நிகழ்வுக்காக ரேகாவை சந்தேகப்படவும் அவளால் முடியவில்லை. ஆனால் ஒரு முடிவோடு தனது டைரியை எடுத்தவள் இதுவரை நடந்தவைகள் அனைத்தையும் அதில் எழுதி முடித்தாள். தனக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிட்டால் தன் குழந்தையை எப்படியாவது காப்பாற்றுமாறு அதில் எழுதினாள். எதற்கும் இருக்கட்டும் என்று டைரியின் பின்பக்கம் தனது இமெயில் அட்ரஸையும் பாஸ்வேர்டையும் சேர்த்து எழுதி தனது அண்ணனுக்கு கொரியர் செய்து வைத்தாள். அத்தியாயம் 16. மெய்காரன் பட்டியில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே சென்றது. அதனால் அந்த ஊருக்குள் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதனால் ரேகா எப்போதும் சாந்தியுடனே சித்ராவின் வீட்டிலேயே இருந்தாள். இப்போதெல்லாம் அவள் சித்ராவை கண்டுகொள்வதில்லை. நாளை சித்ரா பௌர்ணமிக்காக கோயிலில் திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அது நடத்தக்கூடாது என்று அரசாங்கம் உத்தரவு பிறப்பித்தாலும் ஊர்க்காரர்கள் இது சாமிக்கு செய்ய வேண்டிய ஒன்று என்று கூறி அனுமதி பெற்றிருந்தன. அரசாங்கம் குறிப்பிட்ட அளவில் மட்டும் ஆட்கள் கலந்து கொண்டு திருவிழாவை நிறைவேற்றுமாறு அனுமதி வழங்கியது. இருந்தும் ஊரார் அனைவருமே அதில் கலந்து கொள்ள தயாராகி கொண்டிருந்தன. சித்ராவிற்கு நடந்த விஷயங்களையே நினைத்து கொண்டிருந்தால் நிஜமாகவே பைத்தியமாகி விடுமோ என்று அச்சம் தோன்றியது. அதனால் தன்னை வேலைகளுக்குள் மூழ்கடித்து கொண்டாள். வீட்டு வேலைகளை அவளே செய்ய ஆரம்பித்தாள். மதிய நேரங்களில் கதைப்படிப்பதும் கூடை பின்னுவதும் குழந்தைக்கான ஸ்வெட்டரை பின்னுவதுமாக பொழுதை போக்கிக் கொண்டிருந்தாள். ரேகா அன்று சாந்தியின் வீட்டில் ஹாலில் அமர்ந்து மும்முரமாக கணினியில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அவளுக்கு சற்று தள்ளியிருந்த சோஃபாவில் அமர்ந்து சித்ரா குழந்தைக்கான ஸ்வெட்டரை பின்னிக் கொண்டிருந்தாள். சித்ரா முதலில் கணக்கு வழக்குகளை பார்த்து கொள்ளும் போது கணினி அவர்களது அறையில்தான் இருந்தது. ரேகா அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு சித்ராவிற்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது என்று கம்ப்யூட்டரை ஹாலுக்கு மாற்றிவிட்டான் சிவா. சாந்தி திருவிழா பலகாரங்கள் சுட ரேகாவை உதவிக்கு அழைத்தார். ரேகா அவளது போனை கம்ப்யூட்டர் அருகே வைத்துவிட்டு சமையல் அறைக்கு சென்றாள். சிறிது நேரத்தில் ரேகாவின் போன் அலறத் தொடங்கியது. மீண்டும் மீண்டும் அழைப்பு வந்து கொண்டே இருந்ததால் ஏதாவது அவசரமாக இருக்கும் என்று நினைத்த சித்ரா போனை ரேகாவிடம் எடுத்துக் கொடுக்க கணிப்பொறியின் அருகே வந்தவள் அப்படியே அதிர்ந்து நின்றுவிட்டாள். ஏனென்றால் கூப்பிட்டு கொண்டிருந்தது சிவபிரகாஷ். அவனோடு நெருக்கமாக நின்று எடுத்துக்கொண்ட போட்டோவைத்தான் போனில் இமேஜாக அவனுக்கு செட் பண்ணியிருந்தாள் ரேகா. அத்தோடு அவனது பெயரை ஹஸ்பண்ட் என்று போனில் பதிந்திருந்ததைக் கண்டு அதிர்ந்து போய் நின்றுவிட்டாள் சித்ரா. ரேகா வரும் சத்தம் கேட்டு உடனே அருகில் இருக்கும் தமது அறைக்குள் சென்று மறைந்து நின்று கொண்டாள். போனை எடுத்த ரேகா சுற்றி முற்றி யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்துவிட்டு அங்கே சித்ரா இருப்பது தெரியாமல் அங்கேயே நின்று பேச ஆரம்பித்தாள். என்னம்மா, நான் இங்கே இருக்கும்போது அதிசயமா கூப்பிடுறீங்க? என் வீட்டில் இருக்கீங்களா? சரி இருங்க, அத்தைக்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு உடனே அங்கே வர. கேட்டுக்கொண்டிருந்த சித்ராவிற்கு தலை சுற்றியது. இதயம் சற்று அடைப்பது போல் இருக்க கஷ்டப்பட்டு தன்னை நிலைநிறுத்தி கொண்டாள். ஒருவேளை தன்னை பைத்தியமாக மாற்ற ரேகா எடுத்துக்கொண்ட முயற்சியில் தனது கணவனுக்கும் பங்கு உண்டோ என்று சந்தேகிக்க தோன்றியது. தாம் எப்படி ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் என்று உள்ளம் குமைந்தவள் பழைய சித்ராவாக மாறி கோபத்தோடு ரேகாவின் வீட்டை நோக்கி பின்வாசல் வழியே சென்றாள். ரேகாவின் வீட்டை அவள் நெருங்கும் போதே ரேகாவோடு அவள் கணவன் சிவா சேர்ந்து சிரிக்கும் சத்தம் கேட்டது. திறந்திருந்த ஜன்னல் வழியை பார்த்தவள் சிலையாகி போனாள். வயிற்றில் கருவினை சுமந்து கொண்டு காணக்கூடாத காட்சியை கண்டு கொண்டிருந்தாள். தன்னை தொட்டு தாலி கட்டியவன் இன்னொருத்தியோடு நெருக்கமாக இருப்பதை, உயிருக்குயிரை வளர்த்த பெற்றோரை கூட இவன் மீது காதல் கொண்ட காரணத்தால் உதறிவிட்டு வந்தேனே, இதை பார்க்கவா? எனக்கு துரோகம் செய்ய எப்படி இவர்களால் முடிந்தது? சித்ரா அங்கு நின்று கொண்டிருக்கும் போதே அவர்கள் பேச்சில் தனது பெயர் அடிபடுவதைக் கண்டு கண்களை துடைத்து கொண்டு அதை கவனிக்க ஆரம்பித்தாள். என்னம்மா, எப்பவோ ராத்திரி உன் பொண்டாட்டி குடிக்கிற பால்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டு தான் என்னை பார்க்க வருவேன்.
பகல்ல எப்பவும் உன் ஆசை பொண்டாட்டி பின்னாடி தானே சுத்துவ. இன்னைக்கு என்ன அதிசயமா பகல ஏன் கிட்ட வந்திருக்க? அவளை என் பொண்டாட்டியை ஆக்குனதே நீதானடி. அப்புறம் என்ன? அவள் சொத்துக்காக அவளை மடக்க அண்ணனும் தங்கச்சியும் பிளான் போட்டிங்க. அது ஒர்க் அவுட் ஆகலை. அதனால நான் உள்ளே பூந்துட்டேன். அவளை கரெக்ட் பண்ணுறதுக்காக மாறியே நடிக்க வச்சேன். இப்போ தொடர்ந்து நானே அவகிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கேன். சொந்த வீட்டிலே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நடிக்கிறதோ? நான் தான் முதலையே சொன்னேனே மாமா, அவ ஒரு கரார் பேர் வழின்னு. நீ தான் கேட்கல. நீ இப்போ செஞ்சிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் மூலமாக கோடிக்கணக்கில் பணம் வரும். அப்புறம் எதுக்காக அவ தான் வேணும்னு ஒத்த கால நின்ன? நான் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்டில் கோடிக்கணக்கில் வருமானம் வருந்தா? ஆனால் திடீர்னு போலீஸ் கேஸ்னு ஆச்சுன்னா அரசியல் தான் நமக்கு பாதுகாப்பு. அவளோட குடும்பம் அரசியல் பின்னணியை கொண்டது. அதன் மூலமாக போனால் சீக்கிரம் மேலே வந்துடலான்னு பார்த்தேன். எங்க அவங்க அப்பந்தான் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறானே. நியாயவதி மாதிரி பேசுகிறான். அதனால தான் அவளை போட்டு தள்ளி சிம்பதி கிரியேட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஆமாம், உன்கிட்ட இந்த ஆராய்ச்சி பற்றி கொடுத்ததெல்லாம் ஃபைல் பண்ணிட்டியா? நம்ம உடனே அதை மும்பைக்கு மெயில் அனுப்பணும். அதுக்கு ஃபோல்டர் போட்டு பாஸ்வேர்ட் சேவ் பண்ணிட்டியா? பண்ணிட்டேம்மாம்மா. அந்த ரிப்போர்ட்டையெல்லாம் மெடிசனு பேர் போட்ட ஃபோல்டரில் உன் பேரையும் என் பேரையும் சேர்த்து ரேகா சிவான்னு பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கேன். மாமா இப்போது கொரோனாவில் செத்துறதா சொல்லி சமாளிச்சிட்டோம். ஒருவேளை இது கம்மி ஆயிடுச்சுன்னா ஆராய்ச்சிங்கிற பேரில் நம்ம பண்ணுற கொலைகளை கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? எனக்கு பயமாக இருக்கு மாமா. உனக்கு எதுக்கு பயம்? எப்படி இருந்தாலும் நம்ம ஊரில் போஸ்ட்மார்ட்டத்தை டாக்டர் தண்டமணி தான் பண்ணுவார். அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம கொலையே செஞ்சு அனுப்புனா கூட அதை தற்கொலை மாதிரி மாற்றிடுவார். எனக்கு இவ்வளோ தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விடு மாமா, நம்ம திட்டப்படி ஊருக்குள்ளே எல்லாரும் அவளை பைத்தியம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இனி அவளை ஒரு வழி பண்ணிடுவோம். சித்ராவால் அதற்கு மேலும் அங்கு நிற்க முடியவில்லை. துரோகி என்று நினைத்தால் இவர்கள் கொலைகார கூட்டமா அல்லவா இருக்கிறார்கள்? தனக்கு ஒரு ஆபத்து என்றால் எதையும் நினைக்காமல் துணிந்து எதிர்த்து நின்றுடுவாள். ஆனால் தன் வயிற்றில் இருக்கும் குழந்தையை நினைத்து அச்சப்பட்டாள். என்ன ஆனாலும் இவர்களது உண்மையான சொரூபத்தை ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டியே தீர வேண்டும் என்று மனதில் உறுதியெடுத்து கொண்டு வந்ததே தெரியாதது போல அங்கிருந்து தமது வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அவள் வீட்டிற்கு வந்த நேரம் அவளது மாமியார் பக்கத்து வீட்டிற்கு பேசுவதற்காக வெளியே சென்றிருந்தார். இதுதான் சமயம் என்று நினைத்தவள் கணனியில் அமர்ந்து அந்த ஃபோல்டரை தேடி அதற்கு பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே சென்றவள். அதிலிருந்த தகவல்களை படித்தபோதுதான் இவர்கள் எவ்வளவு ஆபத்தான விஷயத்தை மக்களுக்குள் புகுத்தி கொண்டிருக்கின்றனர் என்பதை புரிந்து கொண்டாள். வெளியே யாரோ வரும் சத்தம் கேட்க அதிலிருந்த அத்தனை தகவல்களையும் தனது இமெயிலுக்கு காப்பி செய்து டிராஃப்டில் ஸ்டோர் செய்து கொண்டாள். பின்பு கணினியை ஆஃப் செய்துவிட்டு தனது அறைக்குள் சென்று படுத்துவிட்டாள். அறைக்குள் வந்த சிவா இவள் படுத்திருப்பதைக் கண்டு என்ன ஆனது என்று பாசமாக விசாரித்து அவன் கையால் அவளது நெற்றியை தொட வருவதற்குள் அவளே தலையை பின்னிக்கு இழுத்து கொண்டாள். இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு, அதான் படுத்துட்டேன். ஆமாம், நீங்கள் என்ன இன்னைக்கு நேரமே வந்துட்டீங்க? அதுவாமா, அதான் திருவிழா ஆரம்பிச்சிருச்சே. நாளைக்கு சித்ரா பௌர்ணமி, கோயிலில் ஃபுல்லாக விசேஷமாக இருக்கும். அதுக்கான வேலையெல்லாம் பார்க்கணும்ல. அதனால் மெடிக்கல் ஷாப்புக்கு இன்றைக்கும் நாளைக்கும் லீவு போட்டுட்டேன். சரி, கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். உனக்கு ரொம்ப கஷ்டமாக சொல்லு. இப்போவே டாக்டர் தாமோதரன்கிட்ட போயிட்டு வரலாம். வேணாம் வேணாம், சாதாரண தலை சுத்தல் தான். கொஞ்ச நேரம் படுத்தி வந்தால் சரியாக போயிடும். நீங்கள் கிளம்புங்க. சிவாவும் அவளை நன்கு ஓய்வெடுக்குமாறு கூறிவிட்டு குளித்து ரெடியாகி கோவிலுக்கு சென்று விட்டான். அவன் அந்த இடத்திலிருந்து சென்று விட்டான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு சித்ரா தனது பெற்றோரை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயன்றாள். அவர்கள் சித்ராவின் உடல்நிலை சரியாக வேண்டும் என்ற காரணத்துக்காக தமது குலதெய்வ கோயிலுக்கு பூஜை செய்ய சென்றிருந்தனர். அது ஃபோன் சிக்னல்கள் எதுவுமே கிடைக்காத ஒரு அத்துவான காட்டுப்பகுதி. திரும்ப திரும்ப தமது பெற்றோர்களுக்கு முயற்சி செய்தவள் அவர்களின் ஃபோன் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருப்பதாகவே தெரிவித்துக் கொண்டிருக்க சோர்ந்து போய் அப்படியே அமர்ந்து கொண்டாள். எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியேறிய ஆக வேண்டும். அதற்கு என்ன செய்வது என்று தீவிரமாக யோசிக்கத் தொடங்கினாள். நாளை சித்ரா பௌர்ணமி என்பதால் ஊரில் உள்ள அத்தனை பேரும் கோயிலில் ஒன்றாக குழுமியிருப்பார்கள். அது தமக்கு சாதகமாக இருக்கும் என நினைத்தவள் பக்கத்து ஊரிலிருந்து டிராவல்ஸ்க்கு ஃபோனில் அழைத்து டிக்கெட் புக் செய்ய முயற்சி செய்தாள். மெய்காரன்பட்டியில் கொரோனா பாதிப்பு அதிகமாக உள்ள காரணத்தால் இவளுக்கு டிக்கெட் கொடுக்க டிராவல்ஸில் தயங்கினர். அவள் தன் பிரசவத்திற்காக தன் தாய் தந்தையரை சந்திக்கப் போவதாக கூறி தனது மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் சேர்த்து அனுப்பி வைக்க கர்ப்பமான பெண் என்பதால் டிராவல்ஸ் ஓனரும் அவள் நிலைமையை புரிந்து கொண்டு ஒத்துக்கொண்டார். நாளை இரவு 8 மணிக்கு பஸ் கிளம்பும் என்று கூறி டிக்கெட்டை புக் செய்து விட்டதாக கூறினார். அவள் பணத்தை இங்கு பஸ் ஏற வரும்போது கொடுத்தால் போதும் என்றும் கூறினர். அவருக்கு நன்றிகள் பல கூறி நிம்மதியாக போனை வைத்தாள். ஆனால் அவளின் நிம்மதிக்கும் அவளைப் போலவே ஆயுசு கம்மி என்று யார் கூறுவது? இந்த டிராவல்ஸ் ஓனரால் தான் அவள் தமது கணவனிடம் மாட்டிக்கொள்ளப் போகிறாள் என்று அப்போது அவளுக்கு தெரியவில்லை. 17. சித்ரா ஏதோ தைரியத்தில் டிராவல்ஸில் டிக்கெட் புக் செய்து விட்டாலும் இந்த கொலைகார கும்பலை மீறி எப்படி ஊரை விட்டு வெளியே செல்வது என்று யோசிக்க தொடங்கினாள்.
எப்படியும் ஊரில் அனைவரும் சித்திர பௌர்ணமி அன்று கோயிலில் இருப்பார்கள். அந்த சமயத்தில் குறுக்கு பாதையில் நடந்து சென்றால் மெயின் ரோட்டில் வரும் ஏதாவது ஒரு வாகனத்தில் லிப்ட் கேட்டாவது பக்கத்து ஊரை அடைந்துவிடலாம் என்று நினைத்தாள். உடைமைகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். எதிரில் யாரேனும் பார்த்தால் மாட்டிக்கொள்வோம். அதனால் பயணத்துக்கு தேவையான பணத்தையும் தனது மருத்துவ குறிப்புகள் கொண்ட ஃபைலை மொபைலில் போட்டோவாகவும் எடுத்துக்கொண்டாள். எதற்கும் மீண்டும் தனது தந்தைக்கு அழைத்து பார்க்கலாம் என்று அவரது போனுக்கு தொடர்பு கொண்டாள். ஆனால் இப்போதும் அதேபோல் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருப்பதாக கூற நாளைய இரவுக்காக காத்திருக்க தொடங்கினாள். சிவா இரவு வீட்டுக்கு வருவதற்கு முன்பே இவள் சாப்பிட்டுவிட்டு படுத்துக்கொண்டாள். அடுத்த நாள் காலை வெகு நேரமாகியும் அவள் எழாமல் இருக்க அவன் உடம்புக்கு என்னாயிற்று என்று விசாரித்த போது சோம்பலாக இருப்பதாகவும் தூக்கம் வருவதாகவும் கூறி படுத்துக்கொண்டாள். சிவாவும் அவனது அம்மாவிடம் அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று கூறிவிட்டு கோயிலுக்கு சென்று விட்டான். அன்று மாலை அனைவரும் கோயிலுக்கு கிளம்பி கொண்டிருந்தனர். சித்ரா தனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் தான் வீட்டிலேயே ஓய்விடுப்பதாகவும் மற்ற அனைவரும் கோவிலுக்கு சென்று வருமாறும் கூறினாள். ஆனால் சிவா தான் உடன் இருப்பதாக கூற அவள் வேண்டாம், நான் ஓய்வெடுத்தா சரியாகிடும் என்று கூறி அவனையும் சாந்தியுடன் கோவிலுக்கு அனுப்பி வைத்தாள். பிறகு அவர்கள் சென்று விட்டதை உறுதிப்படுத்தி கொண்டு அவசரமாக தனது ஹேண்ட்பேக்கில் பணத்தையும் மறக்காமல் அவளது போனையும் எடுத்துக்கொண்டு முன்வாசல் கதவை தாள் போட்டுவிட்டு அவர்கள் பெட்ரூமின் பின்புறம் இருக்கும் கொள்ளைப்புறம் வழியாக கதவை திறந்து வெளியே வந்தவள் அப்படியே அதிர்ந்து நின்றுவிட்டாள். ஏனென்றால் அங்கு கொள்ளைப்புறத்தில் அவளது வருகைக்காக அவனது கணவன் சிவபிரகாசும் ரேகாவும் காத்து கொண்டிருந்தன. அவள் போன் செய்து டிக்கெட் புக் செய்த டிராவல்ஸில் தான் டாக்டர் தாமோதரன் என்றுமே மும்பையில் இருந்து மெடிசன்களை வரவைத்து தனது காரில் அதை ஏற்றுக்கொண்டு மாஸ்டரி வழியாக ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருந்தான். அன்றும் அதே போல டிராவல்ஸுக்கு வந்திருந்தான். என்னப்பா ராஜ், எப்படி இருக்க? டிராவல்ஸ்லாம் எப்படி போகுது? ஹடடே, வாங்க டாக்டர் சார், கொரோனா வந்ததால் ஊரடங்கு வேற அமல்படுத்திட்டாங்க. எப்போவாது தான் ஒன்று ரெண்டு டிக்கெட் வருது, அதுலேயும் ஏதாவது கொரோனா பேஷண்ட் வந்துடுவாங்களோன்னு மனசுக்குள்ளே திக்கு திக்குன்னு இருக்கு. நீங்கள் தான் எனக்கு ரெகுலர் கஸ்டமாக இருந்து இந்த கொரோனா டைம்ஸ்லையும் என்னை வாழ வைக்கிறீங்க. இப்போ கூட பாருங்கள், மெய்காரன்பட்டிலேருந்து ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி டிக்கெட் புக் பண்ண சொல்லிச்சு. அந்த பொண்ணுக்கு டிக்கெட் புக் பண்ணலாமா வேண்டாமான்னு எனக்கு அவ்வளவு சந்தேகம். அப்புறம் அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு சொன்னதால மனசு கேட்காம நானும் நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு பஸ்ஸுக்கான டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன். மெய்காரன்பட்டியா? அங்கே சித்திர பௌர்ணமி திருவிழா ஆச்சே, கம்பம் போட்டதும் அங்கிருந்து யாரும் ஊரை விட்டு வெளியே போக மாட்டாங்களே. ஆமாம் சார், அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குதான். அவங்க அப்பா அம்மாவை பார்க்க போகணும்னு சொல்லி டிக்கெட் புக் பண்ணுச்சு. எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் அந்த பொண்ணு தன்னுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எனக்கு மொபைலில் மெசேஜாக அனுப்புனதுக்கப்புறம் தான் மனசு கேட்காம டிக்கெட்டை புக் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு இங்கே வரும்போது காசு கொடுத்தா போதும்னு சொல்லிட்டேன். ஆனாலும் மெய்காரன்பட்டியில் அதிகமாக கொரோனா சாவு வேறு விழுந்துட்டு இருக்கு. ஒரு பயம் இருக்க தான் செய்து டாக்டர். டாக்டர் தாமோதரனுக்கு ஏனோ சந்தேகம் துளிர்விட்டது. எது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணா? எத்தனை பேருக்கு டிக்கெட் புக் பண்ண சொல்லியிருக்கு? அந்த பொண்ணுக்கு மட்டும்தாங்க. ஏன்பா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணை யாராவது தனியாக அனுப்புவாங்களா? ஒருவேளை அந்த பொண்ணு பொய் சொல்லிட்டு கொரோனாவோட உன் பஸ்ஸில் ஏறி வெளியூர் போகிற ஆளாக இருந்தா, அப்புறம் அரசாங்கத்தில் இருந்து வந்து உன்னால் தான் ஊருக்குள்ளே எல்லாருக்கும் கொரோனா பரவச்சின்னு உன் டிராவல் ஆஃபீஸையே இழுத்து மூடி சீல் வச்சுருவாங்க. ஐயோ, என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாப்பா, இப்போ எல்லாம் கொரோனா டைமில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா நெகட்டிவ் சர்டிஃபிகேட் காமிக்கணும், தெரியும்ல? அந்த பொண்ணு ஏதோ ரிப்போர்ட் காமிச்சதுன்னு சொன்னல, அதை காட்டு. அதில் அந்த சர்டிஃபிகேட் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இதோ இதுதான் அந்த பொண்ணு அனுப்பின சர்டிஃபிகேட்ஸ். டாக்டர் தாமோதரனுடைய சந்தேகம் ஊர்ஜிதமாகிவிட்டது. சரிப்பா, இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருந்தா எப்படியும் அரசாங்கத்தில் பதிவு செஞ்சுருக்கோம். நான் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அப்புறமா அந்த பொண்ணை பஸ்ஸில் ஏற்றிக்கோ, சரியா? ரொம்ப நன்றி டாக்டர், நல்ல வேலை எனக்கு காப்பாற்றினீங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி உறுதி பண்ணதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை பஸ்ஸில் ஏற்றுறேன். டிராவல்ஸ்லேருந்து காருக்கு வந்ததும் முதல் வேலையாக நாகலிங்கத்திற்கு ஃபோன் செய்து அவன் மூலம் சிவாவிற்கு விஷயத்தை தெரியப்படுத்தினான். டாக்டர் தாமோதரன் விஷயம் கேள்விப்பட்ட நாகலிங்கம் இதை ரேகாவிடமும் பகிர்ந்து கொண்டான். வீட்டிற்கு வந்த சிவாவிடம் ரேகா அதை பற்றி பேச தொடங்கினாள். மாமா, ஒருவேளை அவளுக்கு நம்ம ரெண்டு பேரோட விஷயம் தெரிஞ்சிருச்சோ? அப்படி தெரிஞ்சிருந்தா நம்மக்கிட்ட நேரம் வந்து சண்டை போட்டிருப்பா. அவளுக்கு அதையும் தாண்டி வேற ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவளால் மட்டும் இங்கே தனியாக நின்று போராட முடியாதுன்னு இங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறா. இப்போ என்னமாம் பண்ணுறது? சித்ராவுக்கு சித்திர பௌர்ணமி அன்னைக்கே நாள் குறிச்சிட வேண்டியதுதான். அத்தியாயம் 18. சிவாவிற்கு சித்ராவின் திட்டங்களை பற்றி தெரிந்திருந்தாலும் தனக்கு தெரிந்து கொண்டதைப் போல அவன் சித்ராவிடம் காட்டிக்கொள்ளவில்லை. சாந்தியிடம் கோவிலுக்கு சென்றுவிட்டு சிறிது நேரத்திலேயே அங்கிருந்து யாரும் அறியாமல் கிளம்பிவிட்டான். வந்தவன் கொள்ளைப்புறத்தில் ரேகாவோடு சேர்ந்து சித்ராவின் வரவுக்காக காத்திருந்தான். இதோ அவளும் வந்துவிட்டாள். சித்ரா இவர்கள் இருவரையும் கண்டு அதிர்ந்து போய் நின்றுவிட்டாள். அவர்கள் அவளை நோக்கி முன்னேறி வருவதைக் கண்டு உடனே திரும்பி வீட்டிற்கு செல்ல முயன்றாள்.
ஆனால் அவளை பார்த்து சிரித்தபடி நாகலிங்கம் பாதையை மறைத்து கொண்டு நின்றிருந்தான். அவளது மூளை தான் வசமாக மாட்டிக்கொண்டதாக எச்சரிக்கை செய்தி அனுப்பியது. இதிலிருந்து எவ்வாறு தப்பிப்பது என்று அவள் யோசிக்க தொடங்கிய போது ரேகா அவளது கைப்பையனை பிடுங்கி அவளது போனை எடுத்து அதிலிருந்து யார் யாருக்கு அவள் அழைப்பு விடுத்துள்ளாள் என்று சோதிக்க தொடங்கினாள். மாமா, அவளோட அப்பா அம்மாவுக்கு தான் கூப்பிட்டுருக்கா, ஆனால் அவங்க ஃபோனை எடுக்கலை, ஜீரோ டைமிங்கில் தான் காட்டுது. அப்படின்னா அவங்க சிக்னல் இல்லாத இடத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன சித்ரா, குடும்ப பொண்ணு இப்படி அர்த்த ராத்திரியில் யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு ஓடிப்போக நினைக்கலாமா? அப்புறம் குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? சி, கௌரவத்தை பற்றி நீ பேசுறியா? அடுத்தவ புருஷனோட குடும்பம் நடத்துகிற நீ எல்லாம் அதை பற்றி பேசாத. நீ என்கிட்ட பழகுனதே என் பணத்துக்காக தான். உன் அண்ணனை என்னோட சேர்த்து வச்சிருன்னு நினச்சேன், அது முடியலை. அதனால நீ காதலிச்சவனுக்கே என்ன மனைவி ஆக்கிட்ட. இப்போ ரெண்டாம் தரமா அவருக்கு வாக்கப்பட ரெடியாகிட்ட. வெக்கமா இல்லை உனக்கு? பலமாக சிரிக்கத் தொடங்கிய ரேகா, பரவாயில்லையே, எல்லாமே தெரிஞ்சிருக்க. அதோட இதையும் தெரிஞ்சுக்கோ, நான் நம்பர் டூ கிடையாது. நீ தான் என் புருஷனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்க. புரியலையா? என் மாமா கூட அவர் பொண்டாட்டியா நான் வாழ தொடங்கி பல வருஷமாச்சு. நீயா தான் வாலண்டியா வந்த. இப்போ எங்களை குத்தம் சொன்னா இது உனக்கே நல்லா இருக்காமா? அவளிடமிருந்த பையை பிடுங்கிக் கொண்டு முன்னேற நினைத்த சித்ராவை கை நீட்டி தடுத்த சிவா அவளிடம் பேச தொடங்கினான். எங்க மேடம், யார்கிட்டயும் சொல்லாம சைலண்டா கிளம்புறீங்க? வீட்டை விட்டு போறதா ஐடியாவா, இல்ல இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆக போறதா? எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, அதனால வீட்டை விட்டு போறேன். ஏன்? பதில் சொல்லாம இந்த இடத்த விட்டு நீ நகர முடியாது. ஏன்னா என் புருஷன் எனக்கு மட்டும்தான் புருஷனா இருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது, அவன் பணத்துக்காக தான் என்னை கல்யாணமே பண்ணியிருக்கான்னு. அதோட ஏமாத்தி என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்னொருத்தி கூட புருஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கான். என்னை கல்யாணம் செஞ்சதுக்கு அப்புறமும் கூட இப்போ வரைக்கும் அவ கூட தான் தொடர்பில் இருக்கான். இந்த பதில் போதுமா, இல்லை இன்னும் வேற ஏதாவது சொல்லணுமா? அதை நீ வெளிப்படையாகவே காலையில் எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டு போயிருக்கலாமே. சொல்லலாம்தான், அவன் ஒரு துரோகியா மட்டும் இருந்தா ஊரை கூட்டி சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டு சண்டை போட்டிருப்பேன். ஆனால் அவன் ஒரு கொலைகார கூட்டத்திற்கே தலைவனால இருக்கான். ரேகா, நான் சொல்லலை, அவளுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதுதான் இங்கிருந்து ஓட நினைக்கிறான்னு. சிவா அவளை நோக்கி முன்னேறி வந்தான். சித்ரா அவனிடமிருந்து விலகி போக அவள் வலது கையை முதுகுபுறமாக திருப்பி பிடித்தான். திடீரென்று அவளது கையை திருப்பியதால் நரம்பை இழுத்து கொள்ள சித்ரா வழியில் துடித்தாள். உன் கூட இவ்வளவு நாளாக வாழ்ந்த எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? சொல்லு, என்ன பிளான் உன்னோடது? முதல்ல உனக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுது? சொல்ல போறியா இல்லையா? ஆசைவார்த்தை பேசியவன் இன்று அவளை அதட்டி கொண்டிருந்தான். உன் மீது பூப்பட்டாலே எனக்கு நோகுமடி என்று காதல் மொழி பேசியவன் இன்று அவளது கைகளை முறுக்கியதால் ஏற்பட்ட வழியில் கண்களில் நீர் வந்த போதும் அதை பற்றி கவலையே இல்லாமல் அவளை மிரட்டி கொண்டிருந்தான். ரேகா, அவளோட பர்ஸில் ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கான்னு பாரு. இதில் கொஞ்சம் பணமும் அவளோட ஃபோனும் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. சித்ரா, ஒழுங்காக அவர் கேட்குறதுக்கு பதிலை சொல்லு. இல்லை, இன்னும் 2 மாதம் கழித்து பிறக்க வேண்டிய உன் பிள்ளை இப்போவே பிறந்துடும், எப்படி வசதி? தனது குழந்தையின் உயிரை காப்பாற்றிக் கொள்ள பயந்து கொண்டு உண்மையை கூறிவிட்டாள். பாதிக்கப்பட்டிருக்கும் அத்தனை உயிர்களையும் காப்பாற்ற முடியாது. அதனால் எக்காரணம் கொண்டும் தனது இமெயிலில் சேமித்த விவரங்களை பற்றி தன் உயிரே போனாலும் கூறக்கூடாது என்று முடிவெடுத்துக் கொண்டாள் சித்ரா. இருந்தும் இவர்களை திசை திருப்ப பேச தொடங்கினாள். நேற்று மதியம் ரேகாவை தேடி அவ வீட்டுக்கு வந்தப்பதான் நீங்க அவ கூட பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டேன். ஒருவேளை நான் இங்க இருந்தா குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்துதான் ஊருக்கு போகலான்னு முடிவு செஞ்சேன். இதை தவிர என்கிட்ட எந்த பிளானும் கிடையாது, என்னை நம்புங்க. மச்சா, இதுக்கு மேலேயும் இவளை உயிரோடு விட்டு வைக்கணுமா? என்னமாம்மா பேச மாட்டேங்கிற? பொன்னாட்டி பாசம் தடுக்குதா, இல்லை அவள் வயிற்றில் இருக்கிற புள்ள பாசம் தடுக்குதா? என் வயிற்றில் உண்டான உன் பிள்ளையெல்லாம் எத்தனை தடவை கழிச்சிருப்பேன், அப்போ இல்லாத பாசமா இப்போ வந்துட போகுது? நிலைமை கைமீறி போவதை உணர்ந்த சித்ரா அவர்கள் பேசி கொண்டிருந்த நேரத்தை பயன்படுத்தி தன் பலத்தை ஒன்று திரட்டி சிவாவை தள்ளிவிட்டு அங்கிருந்து ஓடத் தொடங்கினாள். அந்த வீட்டை விட்டு தாண்டுவதற்கு முன்பே ஒரு கார் வந்து அவளது வழியினை அடைப்பது போல் நிற்க திடீரென்று வந்த வண்டியால் சித்ரா தடுமாறி கீழே விழுந்தாள். அத்தியாயம் 19. காரில் வந்தவர்கள் தம்மை காப்பாற்றுவார்கள் என்று நினைத்து அவள் கையை கூப்பி தன்னை காப்பாற்றுமாறு கதறிக்கொண்டே அழுதாள். ஆனால் அதிலிருந்து இறங்கிய தாமோதரனை கண்டு இனி தான் தப்பிக்க வழியே கிடைக்காதோ என்று பதறியபடி அக்கம்பக்கம் ஏதாவது உதவி கிடைக்குமா என்று தேட முற்பட அவள் அங்கிருந்து தப்பிக்கும் முன்பே சிவா தன் கையில் இருந்த துண்டால் அவள் கழுத்தை இருக்க தொடங்கினான். ரேகா அவனது காலை பிடித்து கொள்ள டாக்டர் தாமோதரனும் நாகலிங்கமும் சுற்றி முற்றி யாராவது வருகிறார்களா என்று பார்த்து கொண்டனர். சிவா அவளது கழுத்தை துண்டால் இறுக்கிக் கொண்டே சென்றான். சித்ரா தனது கைகளால் கழுத்தில் இருக்கும் துண்டினை எடுத்துவிட அவனுடன் போராடி கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்துக்கு மேல் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவளால் போராட முடியவில்லை. தனது கைகளை கொண்டு வயிற்றை கட்டி கொண்டவள் அந்த வானில் ஒளிரும் பூர்ண சந்திர பிம்பத்தை விழிகளில் நிரப்பிக்கொண்டே
தனது இறுதி மூச்சினை நிறுத்தினாள். கோர்ட்டில் நடந்த சம்பவங்களை அனைவரின் முன்னிலையிலும் நாகலிங்கம் ஒரு கூண்டில் நின்று கொண்டு எடுத்து கூறி கொண்டிருக்க அவனுக்கு எதிர்கூண்டில் சிவா நின்றிருந்தான். ஆம், சிவா கைது செய்யப்பட்டிருந்தான். எம்எல்ஏ நாமினேஷனில் போதே அவன் கைக்கு காப்பு போடப்பட்டது. சித்ரா எவ்வாறு கொல்லப்பட்டாள் என்று அவன் எடுத்து கூறப்பட்டதும் அந்த கோர்ட்டில் கனத்த அமைதி நிலவியது. அங்கு சித்ராவினுடைய பெற்றோர்களுக்கு தன் மகள் பட்ட கஷ்டங்களை கேட்டபோது அவர்களின் கண்களில் கண்ணீர் மட்டும் நிற்காமல் வந்து கொண்டே இருந்தது. அரசு தரப்பு வக்கீல் மேற்கொண்டு நடந்தவற்றை கூறுமாறு நாகலிங்கத்திடம் கூற கொஞ்ச நேரத்திலேயே சித்ராவோட உயிர் போயிடுச்சு. உடனே நானும் சிவா மச்சானும் சித்ராவோட கையையும் காலையும் பிடிச்சி கொல்லைப்புறம் இருக்கிற கதவு வழியா வீட்டுக்குள்ள கொண்டு போனோம். அங்க பெட்ரூம்ல இருந்த சீலிங் ஃபேன்ல அவளோட சிலையில தூக்கு மாட்டி சித்ராவோட உடலை தொங்க விட்டோம். அவ காலுக்கு கீழேயே ஒரு ஸ்டூலை கவுந்த மாதிரி போட்டு இதை ஒரு தற்கொலை மாதிரி ரூமை செட் பண்ணோம். அப்புறம் பின்னாடி கொல்லப்புற கதவு வழியா வெளியே வந்து அதை சாத்தி கம்பியை உள்ள விட்டு தாள் போட்டு நாங்கள் எல்லாரும் திரும்பவும் கோயிலுக்கே கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரத்தில் கோயிலில் பூஜை முடிஞ்சு சிவா மச்சானை தவிர மற்ற எல்லாரும் திரும்ப வீட்டுக்கு வந்தோம். அப்போ முன்பக்க கதவு சாத்தியிருந்ததை பார்த்து சாந்தியத்தை கதவை தட்டி பார்த்து சித்ராவை ரொம்ப நேரமாக கத்தி கூப்பிட்டாங்க. ஆனால் அவகிட்ட இருந்து எந்த விதமான பதிலும் வரலன்னு அவங்களுக்கு பயம் அதிகமாயிடுச்சு. உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து கதவு உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். ஒரு கட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து வேகமாக தள்ளவும் கதவு திறந்துருச்சு. அவசரமாக சாந்தியத்தை சித்ராவை தேடி அவள் பெட்ரூமுக்கு போய் பார்த்தாங்க. அங்கே அவள் தூக்கில் தொங்குறத பார்த்து அதிர்ச்சியில் அத்தை கத்தி அழ ஆரம்பித்து எல்லோரையும் கூப்பிட்டாங்க. நான் தான் போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணினேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் தாமோதரன் இருந்ததால் எங்களுக்கு வசதியாக போயிடுது. ஒரு வழியாக சித்ராவோட கொலையை அவர் மூலமாக தற்கொலையாக மாற்றிட்டோம். சித்ரா ஏற்கனவே ஊர்க்காரங்க முன்னாடி 2-3 தடவை தற்கொலை செஞ்சுக்க முயற்சி பண்ணா. அவளோட இறப்பு தற்கொலை தான் இருக்கும்னு எல்லாரும் நம்பினாங்க. அவள் உடம்புல மருந்து செலுத்தி அப்படி நடந்துக்க வச்சதே நாங்கள் தான்னு யாருக்குமே தெரியாது. அதனால யாருக்குமே எங்கள் மேலே எந்த சந்தேகமும் வரல. சிவமச்சா வந்ததும் அவரும் திறமையாக நடிக்க ஆரம்பித்தார். சித்ராவோட அப்பா அம்மாவுக்கு நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்க ஏதோ குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சித்ராவை பார்க்க தான் ஊருக்கு வந்துட்டு இருந்தாங்க. நான் ஃபோன் செஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே அவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க சிவமச்சான் கதறி அழுவுறதை பார்த்துட்டு சித்ராவோட இதை தற்கொலை தான் முடிவே பண்ணிட்டாங்க. ஒரு வழியாக சிவா மச்சானும் சித்ராவோட அப்பா அம்மா மனசில் சிம்பதியை கிரியேட் பண்ணிட்டான். அது மூலமாக தான் இந்த வருஷம் நடக்க போகிற எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு இந்த ஊர் சார்பாக எம்எல்ஏ போஸ்டிங்க்கு கட்சி மேலிடத்தில் சிவா மச்சானுக்காக சித்ராவோட அப்பா ரெக்கமெண்ட் பண்ணார். நாகலிங்கத்தின் வாக்குமூலத்தை கேட்டுக்கொண்ட நீதிபதி அவரது தீர்ப்பினை எழுத ஆரம்பித்தார். ஜெயிலில் இருக்கும் நாகலிங்கத்தை கொலை செய்ய யாரினும் வரக்கூடும் என்று விக்ரம் முன்னவே யூகித்தான். அவன் கூறியது போலவே ஒருவன் நாகலிங்கத்தை கொலை செய்ய ஜெயிலுக்குள் முயற்சி செய்தது உண்மைதான். ஆனால் போலீசார் அவனை மடக்கி பிடித்துவிட்டனர். உண்மையான குற்றவாளி வெளியில் வர வேண்டும் என்றால் உண்மையை மறைத்து சில நடவடிக்கை எடுத்தே தீர வேண்டும் என்று விக்ரம் கூறியதை கமிஷனரும் ஒத்துக்கொண்டார். அதனால் அவர்கள் நாகலிங்கமும் அவனை கொல்ல வந்தவனும் இறந்துவிட்டதாக பொய்யான செய்தியை வெளி உலகிற்கு தெரியப்படுத்தினர். அவர்கள் நினைத்தது போலவே சிவா தைரியமாக வெளியே வந்தான். அப்படி அவன் வெளிவந்து எம்ஆர் குரூப்பிற்கு தொலைபேசியில் அழைத்ததன் காரணமாகத்தான் இங்கு மாட்டிக்கொண்டான். அன்று விக்ரமும் ஜனாவும் சென்றிருந்த ஆராய்ச்சி கூடத்தில் இருந்து இன்னொரு தனி வழி மெடிக்கல் ஷாப்பை நோக்கி சென்றது. அதுவே அவர்களின் சந்தேகத்திற்கு வழிவகுத்தது. பிறகு நாகலிங்கத்திற்கு போலீசார் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டின் காரணமாக அவன் மற்ற உண்மைகளையும் மடமடவென்று கொட்டிவிட்டான். சித்ராவின் டைரியில் கிடைத்த இமெயில் மூலம் விக்ரம் அவளது மெயிலுக்கு சென்றபோது அவளுக்கு யாரும் இமெயில் செய்தது போலவும் தெரியவில்லை. அவளது இமெயிலுக்கு எந்த ஒரு புதிய செய்தி வந்ததாகவும் தெரியவில்லை. அதனால் அதை விக்ரம் சாதனமாக விட்டுவிட்டான். ஆனால் நாகலிங்கத்திடம் இருந்து கிடைத்த செய்திக்கு பிறகு அவன் மறுபடியும் அந்த இமெயில்களை ஓபன் செய்து அதில் வேறு ஏதாவது இருக்கின்றதா என்று தேட அங்கு டிராப்டில் சேமிக்கப்பட்டிருந்த கோப்புகளை கண்டான். உடனே அதை திறந்து பார்த்தபோது அதில் ஆராய்ச்சி செய்யப்படும் மருந்துகளின் விவரங்களும் அதன் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களின் விவரங்களும் அதில் இருந்தது. அதன் மூலம் இதற்கு காரணமான முக்கிய குற்றவாளியையும் கண்டுபிடித்து விட்டான். அந்த இமெயிலில் இருந்த அட்ரஸின் மூலம் மும்பையில் இருக்கும் எம்ஆர் குரூப் பற்றி விவரங்களையும் சேகரித்து போலீசாருக்கு அளித்து விட்டான். அதை ஆதாரமாக கொண்டு அவர்களை கைது செய்ய ஒரு தனிப்படை மும்பையை நோக்கி விரைந்தது. ஆனால் அவர்கள் அங்கு சென்று சேர்வதற்கு முன்பே அந்த கம்பெனியில் ஏற்பட்ட மின்கசிவால் அந்த கட்டிடம் தீப்பற்றி எரிந்தது. அதன் உள்ளே இருந்த அத்தனை பேரும் எரிந்து சாம்பல் ஆயின. போலீஸ் தரப்பில் இருந்து சித்ராவின் இமெயிலில் இருந்து எடுக்கப்பட்ட அத்தனை டேட்டாக்களும் மற்றும் மார்ச்வரியில் கிடைத்த ஹார்ட் டிஸ்கில் இருந்து கிடைத்த அத்தனை டேட்டாக்களும் ஆதாரங்களாக நீதிபதியிடம் கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டது. அவற்றை சரிபார்த்த நீதிபதி தமது தீர்ப்பினை கூற தொடங்கினார். நாகலிங்கத்துக்கு ஆயுள் தண்டனையையும் அவனை கொல்ல வந்த சுதாகர் என்ற சிவாவின் கையாளுக்கு 5 கடுங்காவல் தண்டனையையும் சிவாவிற்கு தேச துரோக குற்றத்திற்காக 2 ஆயுள் தண்டனையும் தீர்ப்பளித்தார். இந்த கேஸில் சாட்சிகளையும் ஆதாரங்களையும் சேகரிக்க உறுதுணையாக இருந்த டிடெக்டிவ் விக்ரமுக்கு தனது பாராட்டை தெரிவித்துக் கொள்வதாக நீதிபதி கூறினார்.
மும்பையில் இருந்த எம்ஆர் குரூப்ஸ் எரிந்து நாசமானதால் இந்த ஆய்வுகளை பற்றிய விரிவான விபரம் எதுவும் கிடைக்கவில்லை. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மற்ற குற்றவாளிகள் பிற மாநிலங்களிலும் பரவியிருக்க வாய்ப்புள்ளது. அதனால் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்குமாறு பரிந்துரைத்தார். அத்தோடு பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சையை ஆரம்பிக்குமாறு உத்தரவிட்டார். தமிழ்நாட்டில் சித்ராவின் வழக்குதான் பிரேக்கிங் நியூஸாக அனைத்து செய்தித்தாள்களில் டிவி சேனல்களிலும் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. விக்ரமும் ஜெனாவும் தமது உடைமைகளை ஊருக்கு செல்வதற்காக எடுத்து வைத்துக் கொண்டிருந்தன. அப்போது அங்கு வந்த சித்ராவின் குடும்பத்தார் கண்ணீர் மல்க அவருக்கு நன்றிகள் பல கூறினர். சித்ராவின் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி விக்ரமை கட்டி கொண்டு நன்றி கூறினார். இதெல்லாம் எங்களோட கடமைதான் சார். சொல்லப்போனால் நாங்கள் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் மட்டும் உங்கள் தங்கியோட கேஸை மறுபடியும் ஓப்பன் செய்யணும்னு சொல்லாமல் இருந்திருந்தா இவ்வளோ பெரிய தேச துரோகத்தை எங்களால் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. அத்தனை பேரோட உயிரை காப்பாற்றிய பெருமை உங்களுக்கு தான் சார் சேரும். அப்போது மேய்க்காரன்பட்டியை சேர்ந்த ஊர் பொதுமக்களும் ஊர் தலைவரோடு சேர்ந்து அவர்களுக்கு நன்றி உரைக்க அவர்கள் வீடு தேடி வந்திருந்தன. அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சார். இங்கே இருக்கிற மக்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா எங்களால் கண்டிப்பாக இதையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. உங்கள் உதவிக்கு நாங்கள் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஊர் தலைவரே புதுசாக இந்த ஊருக்கு வந்த எங்களுக்கு இருக்க இடமும் கொடுத்து சாப்பாடு செஞ்சு போட ஒரு துணையையும் அனுப்பி வச்சிங்க. அதனால தான் எங்களால் எங்கள் வேலையை தெளிவாக செய்ய முடிஞ்சுது. இல்லாட்டி நாங்களும் தவிச்சு தான் போயிருப்போம். என்ன சொல்கிறீங்க தம்பி, நான் யாரையும் அப்படி அனுப்பி வைக்கலையே. ஊர் திருவிழா பிஸியில் நீங்கள் வந்த விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேன். ஆமாம், யார் உங்கள் வீட்டில் வந்து வேலை செஞ்சது? அப்போது ஜெனா அன்றைய செய்தித்தாளை தூக்கி கொண்டு அவசரமாக விக்ரமை நோக்கி ஓடி வந்தான். ஓடி வந்த வேகத்தில் கையில் உள்ள பேப்பர் தவறி கீழே விழுக அதை எடுத்த சித்ராவின் அண்ணன் விக்ரமை நோக்கி பேச தொடங்கினான். பாருங்க சார், இந்த அப்பாவி முகத்தை கொள்ள அவனுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சு. அந்த படுபாவியால் என் தங்கச்சி எப்படிலாம் கஷ்டப்பட்டாலோ, தான் கருவை சுமந்து நிற்கிறவனு கூட நினைக்காம கழுத்து தரிச்சு கொண்டுட்டானே அந்த பாவி. என் தேவிமா, அப்போ என்னவெல்லாம் கஷ்டப்பட்டாலோ, எப்படியெல்லாம் வழியால் துடிச்சாலோ. செய்தித்தாளில் இருந்த போட்டோவை பார்த்துவிட்டு அதிர்ந்து போய் நின்ற விக்ரம், சார் தேவி உங்கள் தங்கச்சி பேர் சித்ரா தானே? அவ பேர் சித்ரா தேவி. எங்கள் குடும்பத்துக்கே அவதான் சார் குலசாமி மாதிரி. ஏன்னா எங்கள் வம்சத்தில் பிறந்த முதல் பெண் குழந்தை அவதான். அதனால் வீட்டில் எல்லாருமே அவளை தேவிமானதாக கூப்பிடுவோம். அந்த போட்டோவில் அழகாக சிரித்து கொண்டிருந்தாள். விக்ரமுக்கு ஜனாவிற்கும் தேவி என்று தம்மை அறிமுகப்படுத்தி கொண்ட சித்ரா தேவி 6 மாதங்களுக்கு பிறகு விக்ரமை தேடி ஏதோ கேஸ் விஷயமாக வந்திருந்தார் மெய்க்காரன்பட்டியை சேர்ந்த இன்ஸ்பெக்டர். அவருடைய கேஸை பற்றி விரிவாக கூறிவிட்டு கிளம்ப எத்தனைக்கும் போது விக்ரம் அவரிடம் நாகலிங்கத்தை பற்றியும் சிவாவை பற்றியும் கேட்டான். சார், உங்களுக்கு விஷயமா தெரியாதா, அவங்க ஜெயிலுக்கு போன 1 மாசத்திலேயே அந்த நாகலிங்கம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தன்னைத்தானே துன்புறுத்திக்க ஆரம்பிச்சிட்டான். எப்போ பார்த்தாலும் செவத்துல இருக்கிற ஒரு இடத்தை பார்த்து கத்திக்கிட்டே இருப்பான். இதுவே தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்ததுனால அவனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சேர்த்துட்டோம். ஆனால் அங்கே போன 1 வாரத்திலேயே அவன் தூக்கில் தொங்கிட்டான் சார். அப்போது சிவா, அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல சார். எப்போ பாரு மேலே பார்த்து பயந்துக்கிட்டே உட்காந்துருப்பான். சாப்பிடுன்னு சொன்னாலும் சாப்பிட மாட்டான். 2-3 தடவை தற்கொலை பண்ணிக்க கூட முயற்சி பண்ணியிருக்கான். ஆனால் அதிர்ஷ்டவசமாக ஒவ்வொரு தடவையும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு பொட்டு கூட தூங்குறதில்ல. மயக்கவுசியை கூட செலுத்தி பார்த்துட்டோம். அப்படியும் அவனையும் மீறி எந்திரிச்சு அலறிக்கிட்டே ஓடுறானே ஒழிய அவன் நிம்மதியாக தூங்கி நாங்கள் பார்த்ததே இல்லை. இப்போது அவனையும் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தான் சேர்த்துருக்கோம். ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. பார்ப்போம், அவன் வாயிலிருந்து ஏதாவது உண்மையை சொன்னாதான் இந்த ஆராய்ச்சி செய்தவர்களை பற்றியும் எந்த நாட்டுக்காரங்க இதை செஞ்சிட்ருக்காங்கன்ற உண்மையும் வெளியே வரும். கோர்ட் இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றிவிட்ட காரணத்தால் அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் என்று விக்ரம் மற்ற வேலைகளை கவனிக்க தொடங்கிவிட்டான். இப்போது இன்ஸ்பெக்டர் கூறிய செய்தியை கேட்டு அடுத்த நொடியே ஜெனாவை அழைத்து இந்த ஆராய்ச்சியை பற்றிய விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்று கூறினான். இவர்கள் அந்த ஆராய்ச்சியை பற்றிய உண்மைகளை கண்டுபிடிப்பார்களா? எந்த நாட்டிலிருந்து மருந்துகள் அனுப்பப்படுகிறது என்பதையும் இந்த ஆராய்ச்சிகளை செய்பவனை பற்றிய உண்மைகளையும் கண்டுபிடிப்பார்களா? பார்க்கலாம். முடிந்தால் கதை முடிந்தது. மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.